ஊருக்கு 10 பேருக்கு கையெழுத்து போடுவீங்கயா அது 100 பேருக்கு போய் சேருமியா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கயா ஈஸியா ஜெயிச்சிருவோம் பின்னாடி பாத்துக்கோங்கயா சரி வாங்க நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வாங்க வாங்க இந்தபடி அப்படி இருந்தவரே எப்படி இப்படி மாறினாரு அவனா மாறல அவனை ஒருத்தர் மாத்துறாரு அக்கிரமம் ஜெயந்தின் ஆணவம் சேர்மன் ஜெயந்தி
சாமியை எதுக்குடா கொளுத்துறீங்க? உயிரோட நானே வந்திருக்கேன். ஹ்ம், என்ன கொளுத்துங்கடா? கொளுத்துங்கடா! ஆம்பளைங்க தானடா நீங்க? கொளுத்துங்க! கவுன்சிலர் மீட்டிங்கா இருந்தா? உள்ள கலாட்டா பண்றது. சஸ்பெண்ட் பண்ணா வெளிய வந்து கலவரம் பண்றதா? கொளுத்துங்கடா! தீபத்து இருக்குல கொளுத்துங்க! கொளுத்த மாட்டீங்களா? டேய்! எதுக்கு? என்ன மேடம்? இது எதுக்கு? உங்களுக்கு வீணா சிரமம் கொடுக்க வேண்டானதா? நானே ஊதிக்கிட்டேன். இப்ப கொளுத்துங்க. மேடம் இங்க ஏதோ பிரச்சனைனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணீங்கல என்ன பிரச்சனை மேடம் ஹஸ் தி சேர்மன் கலட்ட பண்ணதுனால இவங்களை கவுன்சிலர் மீட்டிங்ல இருந்து நான் சஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்காக என்ன பெட்ரோல் ஊத்தி கொளுத்து பாக்குறாங்க பாருங்க அவங்க எல்லாம் கையில தீப்பந்தமும் தீப்பட்டியுமா இருக்காங்க அந்தமா போய் சொல்றாங்க ஏய் யாரா போய் சொல்றாங்க உன் கையில என்ன தீப்பட்டி உன் கையில தீப்பட்டி அந்த அம்மா உடம்ப முழுக்க பெட்ரோல் பத்த அதுக்கு தீப்பந்தம் சார் உடனங்க முன்னாடி இருந்தவர் வேறு சுடுதண்ணி சூரி நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க இந்த 18 பட்டி கிராமத்துல இருக்கிற திருடன் கேடி கேப்மாரி மொள்ளமாரி முடிச்சவுக்கி ஃப்ராடு பிளேடு எல்லாரும் 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 இங்க வரணும் 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 வந்துட்டாங்க 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 என்ன ரெண்டு ரெண்டு பேராதான் வரானுங்களா இல்ல இந்த 18 பட்டி கிராமத்துக்கு இவனுங்க ரெண்டே பேர் தான் திருடனுங்களா அது மட்டும் இல்லைங்கய்யா குவாட்டர் அடிச்சாங்கன்னு வைங்களே கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மூணையும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா செய்வாங்க எங்களையெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் திருடன்னு தெரியும் ஆனா உங்களை பார்த்தாலே தெரியுது என்னன்னு பெரிய போலீஸ் அது அந்த பயம் இருக்கணும் இல்ல வாய்க்குள்ள லட்டிய விட்டு கொடைஞ்சு குடல வெளியெடுத்துருவேன் ஐயா குடலு கடையில வாங்கிக்கிருவோம் இவங்க இது ரொம்ப நாரும் ஆமா உன் பேர் என்ன ராமசாமி ஆணிக்கால் ராமசாமி அப்படின்னா பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் இது உங்களுக்கு புரியு தமிழ்ல சொன்னா புரியாதா ராமசாமின்றது உன் பேரு ஆணிக்கால்ன்றது நீ படிச்சு வாங்கின பட்டமா ஐயா அது அவங்க பரம்பரை வியாதி படிச்சு வாங்கின பட்டம் மாதிரி சொல்லிக்கிட்டு தர்றாங்க ஆமா இவன் யார் ஏ மகன் பேரு யோகிய யோகியனா யோகிய திருடனா நாங்கன்னா திரடான திருடங்க திரடான திருடங்க ஐயா திரும்ப மாட்டீங்களா நாங்கன்னா திரும்பினா இடி மட்டும் விழுவாது தொப்பி பறக்க பரவாயில்லையா நீயா நீங்களா எங்க இருந்து வருது பாலக்காட்டுல இருந்து எதுக்கு எங்க பாட்டி ஆசைப்பட்டாங்க இது என்ன சாப்பிடுவாங்க சார் மண்ணுல வீடு கட்டுவா வேர்க்கல் ஒருப்பா உங்க மூளை ஏன் சார் இப்படி வேலை செய்யுது இது போலீஸ்கார மூளை எப்படி வேணாலும் யூட்டர் அடிச்சு சிந்திக்கும் அது எங்களுக்கே தெரியாத உனக்கு அப்புறம் தெரியும் எங்க பாட்டி நோயாளி நோயாளினா மருந்து வாங்கி கொடு மண் எதுக்கு பிறந்தூர் மண்ணுல படுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறா எங்க பாட்டி நல்லா ஆகலனா
உடல் இந்த மண்ணுக்கு உயில் எனக்கு பார்ட்டி மேல ரொம்ப பிரியமா ஓபன் யூ கேன் கோ நல்லா செக் பண்ண டெய்லி வண்டி போட்டு மண் அள்ளிட்டு போறான் ரிசல்ட் என்னாச்சு மண்ணுதா சார் எனக்கெனமும் சந்தேகமா இருக்கு காலங்காலமா அதுக்கு பேரு மண்ணுதே அநாசியமா நீங்க சந்தேகப்படாதீங்க இந்த மண்ணு உங்க பாட்டிக்கு அந்த பொண்ணு ஏன் டைம் பாசிக்கு ஓப்பனா உண்மையை பேசுற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே உன நான் சந்தேகப்படவே மாட்டேன் யூ கேன் கோ எஸ் சார் இந்த பக்கமா மோட்டர் பைக்ல ஒரு திருடன் வந்தாரயா திருடனா அப்படி யாருமே இந்த பக்கம் போல சார் வண்டியில மணலோட ஓ அந்த பையனா ரொம்ப நல்ல பையன் சார் ஏ சார் மண்ணை திருடிக்கிட்டு போய் என்ன சார் பண்ண போறோம் இத்தனைக்கு நாங்க செக் பண்ணி தான் சார் அனுப்பிச்சோம் யோ ஓ மண்டையில மண்ணா இருக்கு அவன் திருடிட்டு போனது மண்ணு இல்லையா பாலக்காட்ல இருந்து 30 பைக்கை திருடிட்டு தினமும் இந்த பக்கம் போயிருக்கு மணலை செக் பண்ணி அனுப்பினியே வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணியாயா அப்படியா வாட் அப்படியா யூ ஆர் சஸ்பெண்டட் இப்ப சொல்றடா உங்க ரெண்டு பேர் கைனிய விளங்க மாட்டி தார தப்பட்டையோட தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவா போவா போவான்றத பச்சை தனி நாராயணன் முடியாது முடியாது உன்னால முடியாது முடிஞ்சா உங்க கண்ணுக்கு முன்னுக்க கள வாங்குவோம் கள வாங்குவோம் கள வாங்குவோம் உன் என்கவுண்டர்ல போட்டு தள்ள வேண்டாம் உங்களால முடிஞ்சா செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்க இனிமே நீங்க எது பண்றதா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் பண்ணணும் எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும் இல்லனா என் கண்ணு உங்க முன்னாடி பேசும் இன்னொரு முறை சொல்லுங்க இனிமே நீங்க எது பண்றதா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் பண்ணணும் எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும்னு சொன்னேன் என்ன சித்தப்பு எங்க ஊர்ல எல்லாம் இந்தியன் பேங்க் ஐஓபி பேங்க் ஸ்டேட் பேங்க் இருக்கு இங்க மகேந்திரா பேங்க் இருக்கு இந்த விஜயா பேங்க் மெர்கன்டைல் பேங்க் கரூர் வைசா பேங்க் னு பிரைவேட் பேங்க் இருக்குல அந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு நல்ல மனுஷன் ஆரம்பிச்ச பேங்க் தான் இந்த மகேந்திரா பேங்க் அப்படியே இந்த ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு போனாதான் உனக்கு இதெல்லாம் தெரியும் வா பேங்க் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இன்னும் அரை மணி நேரத்துல என் வீட்ல அசம்பிள் ஆகணும் பேங்கோட கமிட்டி மெம்பர்ஸ் பாதிக்கு மேல நம்ம ஆளுங்க தானே ஆமா மேடம் அப்படி இருக்கும்போது ஏன் அவரை வளர்த்து விட்டீங்க அவரை யாரும் வளர்த்து விடணும்னு அவசியம் இல்லம்மா அவர் காட்டு மர மாதிரி தானாவே வளர்ந்துட்டாரு ஆகஸ்ட் 10ஆம் தேதி அஞ்சாவது ஆண்டு தொடக்கு விழான்னு போஸ்டர் ஒட்டி இருக்காங்க அது போஸ்டரோடவே நின்னு போகணும் விழா நடக்க கூடாது அது முடியாதுமா எதைய சொன்னா செஞ்சு காட்டக்கூடிய கொண விடுறோம் அவரு என்ன சொன்ன நீ என்ன ஏன் வீட்டுல அவருக்கு பாராட்டு விழா நடத்துறியா அந்த பேங்க்கு அவர் பேரு இருக்க கூடாது அவர் பேரை எப்படிமா தூக்க முடியும் சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு சட்டப்படி போகணும்னா அப்புறம் எதுக்குயா நாம அதிகாரத்துல இருக்கணும் இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் பேங்க் பேரை மாத்தணும் என்னது பேரை மாத்த போறாங்களா என்னது பேரை மாத்த போறாங்களா பேரை மாத்த போறாங்களா மாத்தாதே மாத்தாதே மேடம் இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அவர் பேர் மாத்த முடியாது ஐடியாவை டிராப் பண்ணுங்க ப்ளீஸ் ஏ ஆட்சியில இருக்கவங்க எல்லாம் எங்க ஆளுங்க தானே மேடம் ஆட்சியில இருக்கவங்க வேணா உங்க ஆளுங்களா இருக்கலாம் மேடம் ஆனா ஜனங்கள் அவர் பக்கம் இருக்காங்களே என்னம்மா ஜெயந்தி என்னம்மா விஷயம் என்னாச்சு கலெக்டர் பேரை மாத்த முடியாதுங்கிறாரு கரெக்டரியே மாத்திடுவோம் ஜனங்க பிரச்சனை பண்றாங்களே முதல்ல உட்காருமா ஜனங்க துரத்துன ஓடுற கூட்டம்மா நம்ம பசங்க இருக்காங்கல்ல பேரணியே கலைச்சவங்க அம்மா டேய் அம்ஜாத் நம்ம பசங்களோட போ எதை பத்தியும் கவலைப்படாத சட்டம் ஒழுங்கு நம்ம கிட்டதா இருக்கு அங்க போன உடனே செல்போன் ஆன் பண்ணிவே
மகேந்திர வாங்குற ஒவ்வொரு அடியும் எங்க காதுல விழணும். அவன் வலியால துடிக்கிறத இங்க இருந்து நாங்க கேட்டு ரசிக்கணும். போடா கை வச்சா தாங்க மாட்டீங்கடா வச்சு பாரு கை வைக்காத வரைக்கும் தான் உனக்கு நல்ல நேரம் கை வச்சேன்னா உனக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகும்டா என்னடா சும்மா பேசிட்டே இருக்க என் மேல கைய வச்சா யோசிப்பேன் என்ன நம்பி இருக்கிறவங்க மேல கைய வச்சா யோசிக்கவே மாட்டண்டா இடி மின்னலைய தனித்தனியா தாண்டா பாத்திருப்ப இப்ப ரெண்டையும் ஒன்னா பார்க்க போற கெட்டவங்களுக்கு நான் இடியா இருப்பேன் நல்லவங்களுக்கு நான் மலையா இருப்பேன் கவலைப்படாதம்மா ஒருத்தனுக்கு எப்பவுமே நல்ல நேரம் இருக்காது அவசரப்பட்டுட்டோம் அதனால இன்னைக்கு அவமானப்பட்டுட்டோம் அவனுக்குன்னு ஒரு கெட்ட நேரம் வரும் அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் கெட்ட நேரம் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது
கெட்டவங்களுக்கு தான் கெட்ட நேரம். எங்களுக்காக உழைக்கிற உங்களுக்கு தம்பி இனிமே எப்பவுமே நல்ல நேரம் தான் தம்பி. இந்த ஊருக்கு தான் இனம் உழைக்கின்றவன் உங்கள் பிள்ளைகள் கூட்டத்தில் நல்ல பாதையிலே தினம் நடக்கின்றவன் இங்கு ஏழை எளியவற்று நான் துணைவன் வந்த பாதையை நானும் மறந்ததில்லை வசதியாகவும் வாழ்ந்ததில்லை வந்த பாதையை நானும் மறந்ததில்லை வசதியாகவும் வாழ்ந்ததில்லை பொது நலத்தை கருத்தில் கொண்டு நாளும் செய்வேனே கொண்டு இந்த ஊருக்கு தான் தினம் உழைக்கின்றவன் உங்கள் பிள்ளைகள் கூட்டத்தில் நான் ஒருவன் வாழ்க்கை இருட்டில் கிடக்குது இங்கே ஏழை உழவனின் வாழ்க்கை இருட்டில் கிடக்குது இங்கே இப்படி இருந்தால் கிராமம் எப்படி செழிக்கும் இங்கே வங்கிகள் எல்லாம் கிராமத்து தொழில்கள் வளர்ந்திட உதவிடணும் யாகங்கள் செய்யும் நெஞ்சங்கள் கொண்டோ பதவியில் அமர்ந்திடணும் அதில் உறுதியுடன் நான் இருப்பேன் உண்மையை என்றும் உரைப்பேன் அதில் உறுதியுடன் நான் இருப்பேன் கல்வி பயிர்களை வளர்ப்பேன் திறமைக்கு வேலை கொடுப்பேன் தாய் குலம் காப்பேன் தர்மத்தை மதிப்பேன் தன்னலம் மறந்திருப்பேன் சந்தன பூவாய் மக்களின் நெஞ்சில் என்றைக்கும் பூத்திருப்பேன் இதெல்லாம் யாருக்குப்பா சொல்றீங்க ஐயோ சீக்கிரம் கைய கழுவி விட்டு வாங்களே நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர் தெரிஞ்ச உடனே எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா வாசல தூக்குதே இதெல்லாம் யாரு சமைச்சதுப்பா சொல்றீங்க ஆமா ஆடு கோழி எல்லாம் இருக்குதே இதெல்லாம் வாங்கினதா இல்ல திருடினதாடா அப்பா சொல்லுவோம்ல ஐயா பல பலன்னு பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் எழுந்திருங்க கைய கழுவி விட்டு வருவோம் வாங்க ஐயா ரொம்ப நல்லா இருக்கு ஐயா எனக்கு ஒரு லெக் பீஸ் உங்களுக்கு ஒரு லெக் பீஸ் உனக்கு ஒரு முட்டை கூட கிடையாது அப்ப மீனாச்சும் கொடுங்க ஐயா வேணா உனக்கு முள்ளு தரேன் ஏப்பா இந்த ஆடு கோழினா எங்க திருணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்டார்ல ஓ வாயால செல்லப்பா மகனே இன்ஸ்பெக்டர் பேர சொல்லி ஆட்டைய போட்டோம் நீயே சொல்லுங்க பாத்தியா டியூட்டில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் பேர்ல லஞ்சமா ஏட்டு
நாங்க பட்டியாளம் செத்தா யார் மேல பழி விழுக? ஐயா மேல தான். ஓ மேல விழுதா? நானா இன்ஸ்பெக்டர், நீங்க தானா இன்ஸ்பெக்டர்? அப்புறம் சஸ்பெண்ட். நான் கேளுவேனே. நான் கேளுவேன். ஐயா குச்சு குச்சு வரவே. வைடா. போடுமா இன்ஸ்பெக்டர். யோ இன்ஸ்பெக்டர். 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 டேய் ஏண்டா இப்படி கத்தி தொலைக்கிறீங்க? என்ன டியூட்டி பாக்க விட மாட்டீங்க? பாக்கணு, நீங்க நல்லா பாக்கணு. நீங்க பாக்கணு, அதானே எங்க ஆசை. அப்பா நீ முன்னுக்கு போப்பா. மகனே நீ போப்பா. என் செல்ல பல தங்க பல நீ போப்பா. என் தங்க மகனே நீ போப்பா. ஓ அப்பா அடிச்சு மூஞ்சி மொறற கழுதி, நீ முன்னுக்கு போயா? நான் பாத்து வளந்து போய் எங்கிட்ட பேசுறேன் புண்ணுடுவேன். இப்படி போக சொல்லுங்க. ஓ இன்ஸ்பெக்டர் அவர போக சொல்லியா? போக சொல்லுங்க. இந்த அப்பா போக சொல்லியா? போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. नीमिया என்னப்பா அவர் எல்லாத்தையும் நல்லா பார்த்தாரா? ஐயா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துட்டீங்களா? ஏடா ஏடா எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது? நீங்க ஆசைப்பட்டதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னத்தடா நான் ஆசைப்பட்டேன்? நீங்க தானே எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடியே நடக்கணும் நீங்க, அதானே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இப்படியா? இனிமே அவனுங்க ரெண்டு பேரையும் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. போயிட்டாங்க சார். போயிட்டானுங்களா? அப்படி என்னத்தடா தின்னு தொலைச்சானுங்க. உள்ள போன உங்களுக்கு தானே தெரியும். ஐயா மகேந்திரா வெத்து பேப்பர்ல உன் கையெழுத்து. இந்த ஒரு கையெழுத்துக்காக தான் காத்திருந்தேன். என்ன பாடுபட போற பாருங்க. என்ன கையெழுத்து போட வச்சு பிச்சைக்காரன மாதிரி தெரு தெருவா வீடு வீடா என்னாலே வச்சு இல்ல, அதை என்னால மறக்க முடியாது. இது ஒண்ணு போதும், உன் மேல போர்ஜரி கேஸும் போடலாம், கொலை கேஸும் போடலாம். நான் போன அஞ்சாவது நிமிஷம் போலீஸ் வரும். மேலூரா பாளையங்கோட்டையா? உன் அட்ரஸ் நீயே முடிவு பண்ணிக்க. நில்லு, டிவிய பாரு. இது ஒண்ணு போதும், உன் மேல போர்ஜரி கேஸும் போடலாம், கொலை கேஸும் போடலாம். நான் போன அஞ்சாவது நிமிஷம் போலீஸ் வரும். மேலூரா பாளையங்கோட்டையா? உன் அட்ரஸ் நீயே முடிவு பண்ணிக்க. அண்ணே நம்ம இங்கதானே இருந்தோம், நம்ம திரும்ப எப்படி படம் முடிச்சுப்பாங்க? அங்க பாருங்க. ஆற வெட்டுறதுக்கே யோசிக்காத நீ அணைய கட்ட போறேன்னு சொன்னியே, அப்பவே நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஹலோ, இப்ப சொல்லு, உன் கையில இருக்கிற வெத்து பேப்பர் பேசுமா இல்ல இவர் கையில இருக்கிற கேமரா பேசுமா? இத கொண்டு போய் இவர் கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்தாருன்னு வச்சுக்க, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற எம்எல்ஏ ஆபீஸ்க்கு. சார் சார் வேணாம் சார், தயவு பண்ணி எந்த முடிவு எடுத்துடாதீங்க சார். சார் நீங்க கையெழுத்து போட்ட பேப்பர் நீங்களே வச்சுக்கங்க சார். என்ன சார் இங்க யாரையுமே காணோம், ஏதோ பந்து நடந்த மாதிரி இருக்கு. பேசாம ஏதாவது லாஜி பீச் இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கலாம் சார். உனக்கு அனுபவம் பத்தாதியா, நிப்பாட்டியா? ஒரு செடி புதர் விடாம எல்லா இடமும் செக் பண்ணுங்க. என்னங்க சார், ஏதோ தேனி கூட்டை கலைச்சு விட்ட மாதிரி தெரிச்சு ஓடுறாங்க. எங்க இருந்தாங்க இவ்வளவு நேரமா?
என்னப்பா உங்களுக்கு எதுவும் புதர் கிடைக்கலையா சார் கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா உன் காதலுக்கு மரியாதையா ஐயாட்டு சொல்லு நான் ஒரு வழி போக்கேன் சார் இந்த பொண்ணு யாரு அது ஒரு வழி போக்கி சார் இங்க என்ன பண்றீங்க வழிய போக்கிட்டு இருந்தோம் சார் ஏன் முன்னாடியே வா இத விட பெரிய வழி ஜெயில இருக்கு என்னது இது கோல் சார் அதை என் கையில புடிச்சிட்டு இருக்க குறி சொல்றதுக்கு புதருக்குள்ள இருந்து குடும்ப ரகசியம் சார் வெளிய தெரிய கூடாதுன்றா இப்ப தெரிஞ்சிச்சுல அடிக்காதீங்க நீ யாரு சார் என் பேர் வாசு இவ பேர் விஜி நான் இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன் இவ ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் சார் நீங்க எங்க இன்குயரி கூப்பிட்டாலும் நாங்க வரதுக்கு தயார் இதே மாதிரி நான் எத்தனை பேரை பாத்திருப்பேன் நீங்க எத்தனை பேர் வேணா பாத்துக்கலாம் சார் ஆனா நாங்க அப்படி கிடையாது என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணியே தீருவோம் இத யாராலையும் தடுக்க முடியாது அவ்வளவு கான்ஃபிடண்டா இது எங்க மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் இல்ல சார் எங்க லவ் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் இதுக்கு பேரு தான் உண்மையான காதல் இவங்க ரெண்டு பேரையும் விட்டு ஏய் அவங்க எல்லாம் வண்டில ஏத்துறா காதல் சிறப்பு பார்வை யாரா நீ நான் ஒரு வழி போக்கேன் சார் இந்த பொண்ணு யாரு அது ஒரு வழி போக்கி சார் இங்க என்ன பண்றீங்க வழிய போக்கிட்டு இருந்தேன் சார் இதை விட பெரிய வழி ஜெயில இருக்கு போ என்னது இது கோல் சார் அதை என் கையில பிடிச்சிட்டு இருக்க குறி சொல்றதுக்கு போதருக்குள்ள இருந்து சார் என் பேர் வாசு நான் இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன் இவ ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணியே தீருவோம் இத யாராலையும் தடுக்க முடியாது அம்மாடி உஷா என்ன காரியத்தை பண்ணிட்டப்ப என்னாச்சுமா உனக்கு ஒரு நிமிஷம் நாங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுமா அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சாமா உனக்கு அப்பா ஸ்கூல்ல என் கூட தான்ப்பா படிச்சான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை நான் லவ் பண்ணப்பா அவன் நல்லா படிச்சதுனால இன்ஜினியரிங் படிக்க மெட்ராஸ் போனான் அவன் நினைப்பு எனக்கு இருக்கிற மாதிரி என் நினைப்பு அவனுக்கு இருக்கும் நினைச்சப்பா ஆனா அவன் அங்க வேற யாரும் ஒரு பொண்ணு லவ் பண்றப்பா அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நாம முடிவு பண்றதுதான் நடக்கணும் நடக்கும்
என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? நம்ம லவ் சக்சஸ் ஆகுமா? அவ்வளவுதானே, பெண் ஜோசியம் பார்த்தா தெரிஞ்சிர போகுது. என்னது பெண் ஜோசியமா? பேனாவ கூட எப்படி சக்சஸ் ஆகணும்னு எஸ் சொல்லு. ஓகே. எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ நோவா. அப்ப நம்ம லவ் சக்சஸ் ஆகாதா? யூஸ் நீ நோ ஆரம்பிச்சிருந்தா எஸ் னு முடிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? ஏய் பொம்பரதல வாசு. ஆமா வாசு. சீனை போடுற நம்மால் ஒருத்தனை அடிக்கிறாங்க, எல்லாம் எழுந்திருச்சு வாங்க பாய். எனக்கும் தெரியல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐயோ போலீஸ் எல்லாம் வேண்டாம், அன்னைக்கு பார்க்ல என்னாச்சுன்னு தெரியும்ல, அப்புறம் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடும். வேண்டாம் வாசு, வா நம்ம போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாம இருக்கு, நல்லா போய் தேடம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கருமத்தை ஏ மேடம் கேக்குறீங்க? அதோட வேல்யூ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. உலக சந்தை இல்லையா? எஸ் ஓகே, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். அது என்ன பண்ணீங்க? அந்த கருமத்தை என்ன மேடம் பண்ணுவாங்க?
என்ன யோசனை? வேணாம் மேடம், அத கேட்காதீங்க மேடம், தாங்க முடியாது மேடம். என்னங்க மேடம், சின்ன பிள்ளை மாதிரி அறம் பிடிக்கிறீங்க, பாக்குற கதை என்ன தீவுத்திடல் பொருள் காட்சியா? மேடம், அப்படி உங்களுக்கு பாக்கணும்னு ஆசை இருந்தா உங்க ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்க வேண்டியது. இங்க வந்தது அங்க எப்படி வரும்? எங்க வேணாலும் வரும். என்னயா சொல்ற மேடம்? இன்னைக்கு உங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்க, நேத்து எங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்கல்ல? நேத்துல இருந்து காலையில வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு, இப்பதான் 500 ரூபாய் செலவு பண்ணி வாரி கொட்டணும். நம்பாதீங்க மேடம், சத்தியமாய் ரெண்டு கண்ணால பார்த்த 500 ரூபாய் செலவு பண்ணி அப்படின்னா கருவத்தை எவையா மூட்டை கட்டி ஸ்டேஷன்ல வச்சது? ஐயோ, ஆயி நகைய மாறி எல்லாம் தங்க நகை மேடம். என்ன மேடம், அது எப்படி இதுவா மாறிச்சுதான் புரியல? ரெண்டு ஸ்டேஷன்ல தங்க வச்சு வயிறு சோத்த போட்டு இத திருட பிளான் பண்ணிட்டேன். எங்களுக்கு கையில விலங்கு மாட்டி தாரத்தை பட்டு அடிச்சு தெரு தெருவா அழுத்துட்டு போவியா? நாங்க பகல்ல குண்ணுவோம், நைட்ல மின்னுவோம். இப்ப என்ன மறுபடியும் மண்ணை வச்சு சமாதி கட்டிட்டாங்களடா அப்பா? இப்ப அர்ச்சனை சீட்டு வாங்க, நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துறேன். ஓகே, தேங்க்ஸ்ங்க. நம்பர் வண்டி யாருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். என்ன அர்ஜென்டா? ஆமா சார். அப்ப ஸ்பீடு மணி தான். ஸ்பீடு மணியா? என்ன புரியலையா? வேலை சீக்கிரமா நடக்கணும்னா ஸ்பீடு மணி கொடுத்தாகணும். ஓ, லஞ்சமா? லஞ்சங்கற வார்த்தையே டிஸ்டன்ஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க, அதுக்கு தான் இப்ப ஸ்பீடு மணின்னு பேர் வச்சிருக்கோம். ஏமா, யாருக்குமா ஃபோன் பண்ற? லஞ்ச ஒழிப்பு டிபார்ட்மென்ட் ஒன்னு இருக்குல்ல, அவங்க வரட்டும், அவங்க முன்னாடி ஸ்பீடு மணி தரேன். கொண்டாமா. திண்டுக்கல் மாவட்டம் நலக்கோட்டையில் இருக்கிற வண்டி மாது. வாசு, வாசு. ஐயோ, அப்பா. சில வியாதிகளுக்கு மொரட்டு வைத்தியம் தான்மா சரியாவும். என்ன ஜோசியரை முழிக்கிறீங்க? அவர் தான் மாப்பிள்ள. உடனே நல்ல முகூர்த்தமா பாருங்க. உங்களுக்கு நான் பயப்படுதேன்? நேர காலம் பயப்படுமா? அதுவா வரும்போதுதான் வரும். பொண்ணுக்கு 7 பேரை சனி இருக்கான், இப்ப மாங்கல்ய பாக்கியம் சுத்தமா இல்ல. நீங்க ஆசைப்படுற மாதிரி கல்யாணம் நடக்கணும்னா 10 நாள் பொறுங்க. சனி 7ஆம் இடத்தை விட்டு போறான், மாங்கல்ய பாக்கியம் கூடும். 10 நாள் 10 மாசமே ஆனாலும் சரி, என் பொண்ணோட ஆசையை நான் நிறைவேற்ற. அது வரைக்கும் அவனை உள்ள தள்ளி போட்டுங்கடா. இப்போ சந்தோஷம். ஐயா, ஸ்டேஷன்ல நடந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதுல எழுதி வச்சிருக்கேன். நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன என் வேலை எனக்கு மறுபடியும் கிடைக்கும். ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருக்கையா? முடியாது, முடியாது. ஐயா, நீங்க ஒரு கையெழுத்து போட்டிருக்கையா? நான் போடுறேன், ஆனா இப்ப முடியாது. ஐயா, ஊர்காரங்களே, நீங்களா ஒரு கையெழுத்து? அண்ணே வணக்கம். நம்ம 60 வீட்டு பங்காளி இங்க இருக்காங்க. ஆனிக்கால் ராமசாமி அவர் பையனும் இங்க இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நியாயத்துக்காக இங்க வந்திருக்காரு, நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க, அவ்வளவுதான். அண்ணே,
நம்ம பங்காளி ரெண்டு பேரும் கோர்ட் கேஸ்ல அலையறதால நம்ம வம்சத்துக்கே அவமானமா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டரியும் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இந்த ரெட்டை எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுப்பா. அத வணக்கம்ண்ணா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா இவங்களுக்கு மகேந்திரா பேங்க்ல ஒரு லோன் கிடைக்கும்னா அதுக்கப்புறம் இவங்க கடை கண்ணி வச்சு பொழைச்சுப்பாங்க. என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நீங்களாவது கேளுங்கண்ணா. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட்டா பேசணும்னா நம்ம பங்காளிங்க வீடு பூந்து எல்லாத்தையும் மாறி வளைச்சு நக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால பஞ்சாயத்தை பார்த்து சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை பங்காளிகளுக்கு ஆதரவாக பேசினால் காவல் அதிகாரி விசாரணை என்ற பெயரில் என்னை விழிப்புதுங்க செய்து விடுவார். ஒரு கையப்பமிட்டால் காவல் அதிகாரிக்கு வேலை, இன்னொரு கையப்பமிட்டால் பங்காளிகளுக்கு லோன். ஆதலால் அண்ணே சீக்கிரம் பேசுங்கண்ண, நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள். இப்படி ஒரு வழி இருக்கா? என்னடா இது, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சினிமா நடிகர் குரல்ல பேசுறானுங்க. ஆமா, நீ மோப்ப முடிச்சு எங்க அழகுல உள்ள வச்சு வெளி வெளியும் வெளுத்துட்டீனா அதே எங்க அழகு சேஃப்டியா இருக்காங்க. இதுக்கு பேர் தான் முக்காடு பஞ்சாயத்தாடா. டேய், நீங்க 60 வீட்டு பங்காளிகள் நினைச்ச அத்தனை பயிரும் களவாணி பயிர்களா இருக்காங்களா? உங்க அத்தனை பேரையும் ஒரே என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவோம். டேய் இன்ஸ்பெக்டர் சார் ஐட்டாரு, எல்லாரும் எஸ்கேப் போயிட்டாங்க, இப்ப என்ன செய்வீங்க? ஐயா, எங்க பங்காளி பெல்லூப்ல பயந்து ஓடிப்பிட்டாங்க. எங்க மேல அக்கறை காட்டுற ஒரே ஆள் நீங்கதே. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மகேந்திரா பேங்க்ல லோன் வாங்கி குழச்சுக்கிறோம். என்ன கையெழுத்து போட சொல்லுங்க? அதெல்லாம் முடியாது ஐயா. என் பையன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான், ஒரு கையெழுத்து போடுங்க ஐயா. உங்க கால்ல ஐயா ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க ஐயா. ஏண்டா பஞ்சாயத்தை கூட்டி ஒரு கையெழுத்த வாங்கி ஏன் பொழப்ப காப்பாத்துக்கலன்னு பார்த்தா என்ன வச்சே பொழப்பு நடத்தலன்னு பாக்குறீங்களா? பச்சை தண்ணி நாராயணா இன்ஸ்பெக்டர் எங்கப்பா போயிட்டு நான் பாத்துக்கிறேன். ஓகே சரி. என்னம்மா என்ன சார்? என் பேரு விஜய் சார், நான் சென்னையில இருந்து வரேன். இதோ இந்த நம்பர் வண்டியில தான் எல்லாரும் வாசுவ கடத்திட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் சார் அவரை கண்டுபிடிக்கணும். கொடு பார்க்கலாம். இது மார்த்தாண்ட ஐயாவோட வண்டி இல்ல மா. தயவு செஞ்சு போயிருமா சார். ப்ளீஸ் சார் மா, போமா சார். ப்ளீஸ் ஏமா சொல்றேன்ல, வெளில போமா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பிரச்சனைன்னு ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்க பாட்டு போன சொல்றீங்க. அவர் கொலையே பண்ணிருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் எஃப்ஐஆர் கூட என்னால போட முடியாதுமா? ஏன்னா அவர் செல்வாக்கான ஆள். அவரு ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இந்த பார் ஒன்னாச்சேன்னு பாக்குறேன், மரியாதை கட்டி போயிடும். ஏ கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை வெளியே அனுப்பியா? அழாதம்மா, இந்த ஊர்ல மகேந்திரன் சார்னு ஒருத்தர் இருக்காருமா, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்க நியாயமும் தர்மமும் அவர்கிட்ட கிடைக்கும். நீங்க அவரை நம்பி போங்க, நிச்சயமா உதவி செய்வார். சரி சார், தேங்க் யூ சார். அம்மா தங்கச்சி, நீங்க போலீஸ்காரர் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் பாத்துட்டு தான் இருந்தேன். மகேந்திர சார் உங்களுக்கு தெரியுமாமா? தெரியாது. பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரியும். நீங்க வந்தீங்கன்னா நான் அங்க தான் போறேன், கூட்டிப் போறேன். சரிண்ணா வாங்க. நீங்க தான் சார் எங்களை காப்பாத்தணும். எந்திரும், யாரு மணி? சார் என் பேரு விஜய், நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். வாசுவும் நானும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறோம். என் வாசுவ யாருன்னே தெரியாத நாலு பேர் கடத்திட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பெரிய மனுஷன் சொல்றாங்க. ஹால் கடத்துறவனுக்கு பேரு பெரிய மனுஷன் இல்ல சார், அவன் ஒரு ரவுடி முறுக்கி. ஐயோ சாதிஸ்ட். இவ்வளவு கரெக்டா சொல்லாத பொண்ணு யாரு? சார் நீங்க தான் சார் அந்த அயோக்கியம் கிட்ட இருந்து வாசுவ காப்பாத்து. என்னடா இது, நம்ம எதிரி மகேந்திர வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் தான் நைசா பேசி இங்க கூட்டு வந்தேன். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து என்ன அயோக்கியம் ரவுடி சாடிஸ்ட்னு சொல்லுவ? என்ன பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன இது, என் ஊரு, முடியல அவளை. மகேந்திரன்டா
महेंद्रन सर மணி இந்த ஊர்ல நான் உன்னை பார்த்ததே இல்ல இவங்க கிட்ட எப்படி நீ மாட்டிக்கிட்ட உங்கள பார்த்து தான் சார் உதவி கேக்கலாம்னு வந்தேன் நீங்க என்ன சொல்லி தப்பான ஆளாடியான காட்டிட்டாங்க நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும் நான் யாரும் இல்லாத அநாத அப்பா அம்மா இல்லன்னு சொல்லுமா அநாதன் மட்டும் சொல்லாத இந்த உலகத்துல யாரு கடைசியா சாகறாங்களோ அவங்க மட்டும் தான் அநாத சொல்லுமா எதுக்காக என்ன பார்க்க வந்த ரத்தம் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தேன் யாருமே வராத சமயத்துல இந்த தம்பி வந்து ரத்தம் கொடுத்து என் பொண்ண காப்பாத்துனாரு நல்ல விஷயத்துக்காக தான் என் பைக் எடுத்து வந்திருக்கேன் டேய் சரியா பண்ணிட்டேன் சார் அடிக்கல உன்னை அடிக்கல திருடுறது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா அதோட மாட்டிக்கிட்டா இன்னும் எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா நீ ரிஸ்க் எடுத்து திருடுற அளவுக்கு இது ஒன்னு காஸ்ட்லியான பொருள் கிடையாது இது வெறும் கவரிங் செயின் ஓ அப்ப எதுக்குடா இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்தேன்னு பாக்குறியா இத கொண்டு போய் நீ மார்வெட் கடையில வெச்சனா மாட்டிக்குவே
உன்னை பார்த்தா வசதிக்காக திருடணும் மாதிரி தெரியல, வயிற்றுக்காக திருடணும்னா தெரியுது. இப்போதைக்கு என்னால் உதவி பண்ண முடிஞ்சது இந்த வாட்ச் தான். இதை நான் பார்ட் டைம்ல சம்பாரிச்சு வாங்கினது. இதே நானும் உன் மாதிரி திருடனா இருந்தா என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாரு சார். நான் முத முதல்ல உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் திருடி இருந்தா சத்தியமான தொழிலுக்கு வந்திருக்கவே மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல பிளட் கொடுத்தான், இன்னைக்கு திருடனுக்கு வாட்ச் கட்டி கொடுக்கறான். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கானே. யாரடி அவன்? இவனா? இவன் நம்ம காலேஜுக்கு பக்கத்து காலேஜ்ல படிக்கிறான் டி. ஓஹோ, நாளைல இருந்து இவனை நான் பாத்துக்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஹலோ, கூப்பிட்டீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, சரியான லூஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, இங்க போங்கடி, நான் வரேன். ஓகே டி, உஷாரா இருந்துக்கோ. சொல்லுங்க. இது சாரி, யூ டூ லேட். இருந்தாலும் நீங்க, நான் ஆல்ரெடி வாசன் ஒருத்தர லவ் பண்றேன். ஏய் மச்சான், உன்ன தாடா லவ் பண்றா? ஏ நில்லு. என்ன? கணேஷ் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா? ஆமா கொடுத்தான். அவங்க கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? யூ டூ லேட், நான் ஆல்ரெடி வாஸ் லவ் பண்ணேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்ன. அப்போ என்ன தான லவ் பண்ற? இது பாரு, இந்த காலேஜ்லயே மொத்தம் 4 வாஸ் இருக்காங்க. இந்த ஊர்ல எப்படியும் ஒரு 40 வாஸ் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 4000 வாஸ்வாத இருக்க மாட்டாங்களா? அதுல ஏதாவது ஒரு வாஸ்வா இருக்கலாம்ல. நீ நினைச்சுக்கிட்ட அதுக்கு நானா பொறுப்பு? நல்ல சுத்தல்ல விடுறடி. ஹலோ விஜி. விஜி ஹலோ. பாசு பாசு, என்னாச்சு என்னாச்சு விஜி? சும்மா இருடி, ஏதோ லோக்கல் நம்பரா இருக்கு. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது. இது எந்த ஏரியாங்க? செட்டிநாடு ஹாஸ்பிடலுங்க. அங்க வாசு யாராவது இருக்காங்களா? எந்த வாசுமா? ஒரு வாசு இல்ல, 3 வாசு இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட், 2 சூசைடு. உங்களுக்கு எந்த வாசு வேணுமோ இங்க வந்து பாருங்க. ஏன் டென்ஷன் ஆகுற? ஐயோ, வாசுக்கு ஏதோ ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ஐசியு எங்க இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அறிவிருக்கா உனக்கு? சிரிக்காத, ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு தெரியுமா? ஏன் தான் என்ன இப்படி அலைய வச்ச? எத்தனை நாள் என்ன அலைய வச்சிருக்க? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உன்ன இந்த அளவுக்கு ஏன் அலைய வச்சேன்னா, நீ எம்மல எந்த அளவுக்கு பிரிய வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். வாசு, எனக்கு நீ யாருமே இல்ல. உன்ன மாதிரி ஒரு நல்லவன நான் மிஸ் பண்ண வேணாம். வாசு, ஐ லவ் யூ வாசு. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் வாசு தான். அவரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்க. நான் கும்பிட்ட கடவுள் கூட என்னை கைவிட்டுடுச்சு சார். கடவுள் கை விடுறாந்தா உன்னையாம இவர்ட்ட கொண்டாந்து விடுறாரு. எல்லாரும் ஒரு விஷயத்துல இறங்கும் போது முடியுமா முடியாதான் ரெண்டு மனசோட தான் இறங்குவாங்க. முடியும் நினைச்சு இறங்குறவரும் இவர் தான், முடிக்கிறவரும் இவர் தான். தயவு செஞ்சு கவலைப்படாம நீ இரு. பொம்பளை பிள்ளை, இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா உன் மனசு எனக்கு புரியுதுமா? கவலைப்படாதமா, நான் இருக்கேன், வண்டியில இரு. ஆமா. Thank you.
ஏய் மகேந்திரா வேண்டாம் நீ தலையிட்டு தீக்கிறதுக்கு இது ஒண்ணு ஊர் பிரச்சனை இல்ல என் குடும்ப பிரச்சனை ஏய் எதுடா குடும்ப பிரச்சனை ரெண்டு பேர் காதலிக்கிறத பிரிக்கிறதா மரியாதை அந்த பையனை விட்டு விடுறதுக்கா புடிச்சு வச்சிருக்க இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்கும் என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணங்கிறது எரியிற அக்னிக்கு முன்னாடி தான் நடக்கும் ஒரு பொண்ணோட வயிறை எரிய வச்சு நடக்க கூடாது ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளை மாதிரி நடந்திருக்கா ஆம்பளை நீ பையனை கடத்தி வச்சு பொம்பளை மாதிரி நடந்திருக்க மகேந்திரோ நான் பயங்கரமானவன் நான் பயப்படாதவன் நீ ரொம்ப பேசுற என்ன பேச வைக்கிற என்ன எதிர்த்துட்ட இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து தான் ஆபத்தா அதை சந்திக்கிறது எனக்கு பொழுதுபோக்கு மதம் கொண்ட யானை என்ன பண்ணுன்னு தெரியுமா சினம் கொண்ட சிங்கத்துக்கிட்ட தோத்து ஓடும் மகேந்திரா நீ தப்பு பண்ற நியாயத்துக்காக ஆள்றவங்களை இல்ல ஆண்டவனை கூட எதிர்ப்பேன் தப்பே இல்ல ஏய் வார்த்தை வார்த்தை நியாயமா போனீனா இந்த பிரச்சனை எங்கேயே முடிஞ்சிடும் இல்லனா நீ நடத்தணும்னு நினைக்கிற கல்யாணமே பிரச்சனை ஆயிடும் ஏய் கல்யாணத்தை பக்கத்துல வெச்சிக்கிட்டு கருமாதிய பண்ண வேண்டான்னு பார்க்கறேன் அப்ப நீ கல்யாணத்தை நடத்தவே முடியாது ஏண்டா முடியாது பொண்ணும் பையனும் என்கிட்ட தான் இருக்காங்க உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஏய் மகேந்திரா லோக்கல் போலீஸ்ல இருந்து ரிசர்வ் போலீஸ் வரைக்கும் நான் சொல்ற தேதி எனக்கு இங்க வந்து இறங்கும் ஏய் விமானப்பட கப்பல் பட தரப்பட எல்லா படையும் வந்து இறங்கட்டும் நீ குறிச்ச அதே தேதியில கல்யாணம் நடக்கும் ஏய் பொண்ணு ஓம் பொண்ணு இல்ல இந்த பொண்ணு பாத்துறலாம் ஏ செல்வாக்க மீறி எப்படி நீ இந்த கல்யாணத்தை நடத்துவே ஏய் செய்யாம சொல்றது பிடிக்காது செஞ்சிட்டு சொல்லி காட்டுறது பிடிக்காது இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாறா ஆமா ஏய் அதுக்கு முன்னாடி உன்னை அழிச்சிட வேண்டாம் ஏய் எதிரிய அழிச்சி ஜெயிக்கிறது உன் பழக்கம் எதிரிய திருத்தி ஜெயிக்கிறது என் பழக்கம் ஐயோ அக்கா ஆணிகால் ராமசாமியா அவ மக யோகின் வராடுங்க பண்ட பாத்துல தூக்கி உள்ள போடு ஞாபகம் தூக்கிட்டு போயிருவாங்க திருட்டு பசங்க ஏய் மகளே காலையில இருந்து நாயா பேய அலையறோம் ஆனா ஒருத்தன் கூட கையெழுத்து போட மாட்டேங்கறானே எப்படி போடுவாளு உன்னை பார்த்த உடனே பட்டு பட்டுன்னு கதை அடைக்கிறாளுல எவனாச்சும் ரெண்டு நிமிஷம் போய் மாட்டாமையா போற அம்மம்மா இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்கம்மா எதுக்கு மெட்ராஸ் கொண்டு போய் எங்களை விக்கிறதுக்கா அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க தெரிஞ்சவ எவனும் எடுத்த மாதிரி வரல அப்பா அது நம்ம கவுன்சிலர்ல ஆமா அந்த அயோக்கி பையன் தான் எதுக்கு குனி குனி போறான் வா போய் பாப்பா மூஞ்சி மறைச்சுக்கோ பாப்பா போய் பாப்பா ஓடி ஓடியா வா விஜி கதவு தர வந்துட்டியா என் கண்மணி என்னங்க இவ்வளவு நேரம் இத பார்த்தது கையும் போடல காலும் போடல உங்க விளையாட்டு வெளியில நான் உள்ள வச்சுக்கோங்க சரி வா உள்ள வச்சு ரெண்டு மக்களுக்காக நீங்க போராடுவீங்க பார்த்தா உள்ள தாள் போட்டுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் போராடுவீங்களா இல்லங்க ஊருக்குள்ள தண்ணி வர விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி தண்ணி எப்போ வந்திருக்க கொன்னே அப்படி ஒண்ணு ஏய் ஊருக்குள்ள நல்ல பேர் வேணுமா கெட்ட பேர் வேணுமா ஊருக்குள்ள நல்ல பேர் வேணுமா பேச போடு 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 பேச போடு பேர் என்ன ரொம்ப முக்கியம் ஆ போ போடு இது கெடுத்துட்டு வேஸ்ட் வேஸ்ட் வா இந்த வருஷம் நம்ம கிளப் முதல் முதலா விருது கொடுக்க முடிவெடுத்திருக்கிறது மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் மிஸ்டர் மகேந்திரனுக்கு சிறந்த சாதனையாளர் விருது கொடுக்க உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா இருக்கு நானும் இந்த கிளப் மெம்பர் தான் ஏன் அதிகாரத்துல நீங்க எல்லாருமே பயனடைஞ்சிருக்கீங்க என்ன தைரியம் இருந்தா ஏன் எதிரிக்கு விருது கொடுப்பீங்க ஏன் கொடுக்க கூடாது அவர் நிறைய சாதனைகள் பண்ணிருக்காரு சாதனை அவர் வீட்டுக்கா ஊருக்கா ஊருக்கு தான் மேடம் அவரால எவ்வளவு நல்லது நடந்திருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே விருதுக்காக எவ்வளவு பணம் தான் கொடுத்தாரு ஏமா அவர் எந்த விருதுக்கும் அலையறவர் கிடையாது இது கிளப் மெம்பர்ஸ் எடுத்த முடிவு சோ
we will give the award to him only. இதுதான் உங்க முடிவுனா அத தடுக்கிறதுக்காக தற்கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். அப்புறம் நீங்க எல்லாரும் மாட்டுவீங்க மாட்டுவீங்க. பத்து கவுன்சிலர் கண்ணுல விரல விட்டு ஆற்ற அளவுக்கு பிரில்லியன்டான பொண்ணு ஏன் மகேந்திரன் விஷயத்துல இவ்வளவு அடமெண்டா இருக்கு? அன்னைக்கு பேங்க் பேரை மாத்தணும்னு சொல்லுச்சு, இன்னைக்கு அவருக்கு அவார்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. அவர் பேர்ல ஏன் அவ்வளவு கோபம்? இன்னைக்கு இவ்வளவு கோபப்படுற இந்த பொண்ணுதான் அவர் முத முதல்ல அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தப்போ அவர் உயிருக்குயிரா காதலிச்சு. யாருமே இல்ல. ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? ஏய் கேக்குறல சொல்லு. எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காரு. நல்ல விஷயம் தானே? ஆம்பளைங்க தான் முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க, பொண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் இல்ல, நான் ஒருத்தர காதலிக்கிறேன். ஓ, காதல் வேறயா? எத்தனை வருஷமா? அவரு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து 3 மாசம் 26 நாள் 9 மணி நேரம் 12 நிமிஷம் 42 வினாடி. புள்ளி விவரம் ஏங்கிட்டேவா? அழுத்தக்காரியான ஓ மனசுலயும் ஒருத்தர் இடம் பிடிச்சிருக்கானே, அவ யாரு? அவ இவன் அவர மரியாதை இல்லாம பேசாதீங்க. இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு இருக்கியே, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. நாங்க ரெண்டு பேருமே வேற வேற ஜாதி. ஜாதியை பத்தி நான் என்ன பேசாத, நான் பாத்துக்கிறேன். இந்த ஊரே எதுத்தா? உலகமே எதுத்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லி செய்ய வேண்டியதை செஞ்சு உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன். நிஜமா? யாரு என்னன்னு பேர சொல்லு. நான் காதலதான் சொல்லுவேன். சாப்பிட வாங்க. ஜெயந்தி, ஏய் முத்து, முத்து, ஒண்ணு நடக்கல. ஒண்ணு நடக்கலப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, தப்பா நடக்கலப்பா. ஒண்ணு நடக்கல. ஒரு பொண்ணு ஊதா தாவணி கட்டிக்கிட்டு ஓடல. இன்னும் சொல்ல போனா நானே இங்க இல்ல. நான் கண்ணால் கண்டதெல்லாம் போய், காதால் கேட்டதெல்லாம் போய், நீ சொல்றதெல்லாம் உண்மை. முத்து, முத்து செத்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. குமார், முத்து இங்க வாங்க சார். இந்த வர சார், சொல்லுங்க சார். என்ன சார்? அதாவது நவாடு வங்கி இந்த ஊருக்குன்னு ஒதுக்கணும் 5 கோடி ரூபாயும் தரிசு நிலத்தை விளைச்சல் நிலமா மாத்துறதுக்கு தான். இங்க விளைச்சல் நிலமே தரிசு நிலமா இருக்கு. இந்த ஜனங்க ஏன் பணத்தை செலவு பண்ணாம இருக்காங்க? ஜனங்க பணத்தை வாங்கினதான செலவு பண்ண வாங்கிருக்காங்களே. கம்ப்யூட்டர் சொல்லுது. கம்ப்யூட்டருக்கு என்ன சார் தெரியும்? கடன் கொடுத்த விவரத்தை சொல்லும். சம்பந்தப்பட்டவங்க கைக்கு பணம் போய் சேர்ந்த விவரத்தை கம்ப்யூட்டர் சொல்லுமா? சொல்லாதே. அப்ப யார் வாங்கினது? இந்த ஊர்ல மார்த்தாண்டன் ஒருத்தர் இருக்கார் சார். மார்த்தாண்டன் யார் அது? அடிக்கிற காத்து எந்த பக்கம் அடிக்கணுங்கிறது தவிர மத்தபடி எல்லாத்தையும் இந்த ஊருக்குள்ள முடிவு பண்றவர் அவர் தான். இங்க இருந்த பழைய மேனேஜரை கையில போட்டுக்கிட்டு ஜனங்களுடைய மொத்த லோனையும் அவரே வாங்கிட்டார் சார். இது ஜனங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இந்த பாலா போன ஜனங்க அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. திருந்தாத ஜென்மங்க சார். முத்து, ஜனங்களை திட்டாத. ஜனங்க என்ன பண்ணுவாங்க? யாரு மூலமாவது நல்லது நடக்காதான்னு எல்லாரு மேலயும் நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை துரோகமா மாத்திடுறாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க. முதல்ல இத ஜனங்க மத்தியில கொண்டு போகணும். மார்த்தாண்டனுக்கு செல்வாக்கு டெல்லி வரைக்கும் இருக்கு சார். அட, என்னையா சும்மா சும்மா டெல்லி டெல்லிங்கிற? அந்த டெல்லிக்கு அந்தஸ்து கொடுத்த மக்கள் தாயா? அவனுக்கு டெல்லியில செல்வாக்கு இருந்தா ரிசர்வ் பேங்க்ல போய் அடிக்க சொல்லு. ஏன் ஏழப்பாளங்க வயிற்றுல அடிக்கிறான்? இனிமே அது நடக்க கூடாது. நாம ஜனங்களை சந்திக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற பேங்க் மேனேஜர். சாருடைய பேர் மிஸ்டர் மகேந்திரன். வணக்கம். நீங்க எல்லாரும் பேங்க்ல கடன் வாங்கி இருக்கீங்க தெரியுமா? என்ன கடன் வாங்கிருக்கோமா? பொன்னம்பளம் 50,000 ரூபா. 50,000? நானா? இசைக்கு முத்து 60,000. 1,000 நோட்டு கூட முழுசா பாத்தது இல்ல. 60,000? அப்துல்லா 30,000. விட்டா ஊர்ல இருக்க எல்லா பேரையும் படிப்பீங்க போல இருக்கு. ஆமா, எல்லாரும் தான் கடன் வாங்கிருக்கீங்க. ஐயா, பேங்க் இருக்க தெரு பக்கமே நாங்க போனது இல்லையா? எங்களுக்கும் பேங்குக்கும் என்னையா சம்பந்தம்? அதான் நீங்க பண்ற தப்பு. பேங்க்ங்கிறது பணக்காரங்களுக்கும் படிச்சவங்களுக்கு மட்டுமில்ல, படிக்காதவங்களும் ஏழைங்களும் பயன்படுத்துறதுக்காகத்தான். அது உங்களுக்கு தெரியாதனாலதான் இந்த பிரச்சனையே.
எங்களுக்கும் பேங்க் என்னங்க பிரச்சனை? உங்க பத்திரம் எல்லாம் எங்க இருக்கு? ஊரு பெரியவர் மார்த்தாண்டையாட்ட கொடுத்து வச்சிருக்கோம். அவர்கிட்ட எதுக்காக கொடுத்தீங்க? மழை பெஞ்சா மாடு வெளியே நனையும், நாங்க உள்ள நனைவோம். பத்திரமா இருக்கட்டுமேனு தான் பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்து வச்சோம். நீங்க நம்பிக்கையா கொடுத்த பத்திரத்தை வச்சு உங்களை மாதிரி அவர் கையெழுத்து போட்டு நீங்க லோன் வாங்குன மாதிரி பேங்க்ல வாங்கியிருக்காரு. பேசுறதுக்கா எதவனாலும் பேசுறதா? அநியாயமா அந்த நல்ல மனுஷன் மேல பழிய போடாதீங்க. இங்க பாருங்க, அவர் நல்ல மனுஷன் தானே, போய் உங்க பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான். தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம்னு ஒன்னு இருக்கு. கோழி வளர்க்கறதுல இருந்து விவசாய மேம்பாட்டு வரைக்கும் நிறைய கடன் உதவி கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காகத்தான் போய் மார்த்தாண்டங்கிட்ட நீங்க கொடுத்த பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. அவன் யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதின்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஒருத்தன் உதவி செய்யறேன்னு வந்துட்டானா, உதவி செஞ்சவன மறந்துடுவீங்களா? காது குத்துறதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் அவனாடா வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தது? அது மட்டுமா? உங்களுக்கு சுடுகாட்டுக்கு நிலம் கொடுத்த இவர்தான்டா. உங்களை எரிக்கிறா இருந்தாலும் இவர் இடத்துல இருக்கணும், உங்களை புதைக்கா இருந்தாலும் இவர் இடத்துல புதைக்கணும். என்ன தைரியம் தான் எங்க காமௌண்ட் குள்ள நுழைஞ்சிருப்பிய? உங்க பத்திரத்தை திருப்பி கொடுத்துறேன். ஆனா நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. இது பணமா? ஐயா, போன வருஷம் ஆவணி 22ஆம் தேதி உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக நான் பணம் கொடுத்தல்ல? ஆமாங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கி. டேய் மாரி, ஐயா, போன வருஷம் மார்கழி 18ஆம் தேதி உன் வீடு இடிஞ்சு போச்சுன்னு நான் பணம் கொடுத்தல்ல? ஐயா, அந்த பணத்தை கொடுத்துட்டு உன் பத்திரத்தை வாங்கிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தன் வீட்லயும் என் பணம் இருக்கு. என் பணத்தை கொடுத்துட்டு உங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. ஐயா, இதெல்லாம் நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவின்னு நினைச்சங்க. எதுக்கு ஏன் உதவணும்? சாக்கடையை குத்தி விடுறது அது மேல இருக்கிற அக்கறனால இல்ல, நாஷ்டம் கிளம்பிட கூடாதுன்னுதான். ஐயா, நாங்க சாக்கடையாவே இருந்துட்டு போறையா? ஒரே ஒரு சந்தேகையா, ஞாபகமா தேதியெல்லாம் சொன்னீங்களே, அந்த தேதியெல்லாம் நாங்க உங்ககிட்ட ஏமாந்த தேதியா இல்ல நீங்க எங்களை ஏமாத்துறீங்க? ஐயா, என்கிட்ட கை கட்டி நின்னவங்க எல்லாம் இப்ப என்னைய எதிர்த்து பேசுறீங்களா? போகடா. என்னண்ணே வெறுங்கையோட வர்றீங்க? பத்தறங்க. ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா. அந்த ஆளை நம்பி மோசம் போயிட்டேன். ஐயா, உழைச்ச கூலிய கூட அவரா கொடுக்கும் போது ஐயா வாங்கிப்போம். ஆத்திர அவசரத்துக்கு வாங்கினது கூட நாங்கள வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் ஐயா. நாங்க தாகத்துக்கு குடிச்ச தண்ணிய கூட கணக்கு வச்சிருக்காங்க ஐயா. வறுமைக்காக எதையும் விலை பேசலாம். ஆனா இந்த மார்த்தாண்டன் உங்க வறுமையே விலை பேசியிருக்கான். ஆபத்துல மாட்டினவங்களுக்கு உதவி செஞ்சவங்களை பாத்திருக்கேன். ஆனா உதவி மாதிரி செஞ்சு ஆபத்துல மாட்டி விட்டவன இப்பதான் நான் பாக்குறேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அவனை உண்டுல ஆக்குறதுக்கு. என் பிரச்சனை மார்த்தாண்டன் இல்ல, உங்க பத்திரம். அது உங்க கைக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் யோசிக்கிறேன். எதையும் சட்டப்படி சந்திப்பு என்ன பண்றது? எல்லாம் நில்லுங்க. உங்க பத்திரம் உங்க கைக்கு வந்து சேரும். போங்க. என்ன என்ன உங்ககிட்ட பத்திரம் வீடு தேடி வரும்றீங்க? எப்படி கொடுப்பீங்க? அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அனாவசிய வார்த்தை கொடுத்து ஜனங்கள்ட்ட அசிங்கப்பட போறீங்க. பத்திரம் எப்படி அவங்க கிட்ட போய் சேருதுன்னு பாரு. என்ன ஐடியால இப்படி சொல்லிட்டு போறாரு? ஹலோ, கலெக்டர் மேடங்களா? எஸ். ஒருத்தர் தற்கொலை பண்ணதை பாத்திருப்பீங்க, ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணதை பாத்திருப்பீங்க, இங்க ஒரு ஊரே தற்கொலை பண்ணிக்க போகுது. தடுத்து நிறுத்தி காப்பாத்தலனா அரசாங்கத்துக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க யாரு? ஜனங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. இந்த ஊருக்குள்ள யாரையும் தற்கொலை பண்ண விடக்கூடாது. ஓ, சார், ஒருத்த மன்னன கையனோட போயிட்டு இருக்கான் சார். யோ, அவன் தற்கொலை பண்ண போறாயா? பய அப்படியே போதல. யோ இல்லையா, இல்லையா? ஐயோ, போலீஸ் சொல்றதை கேளியா? யோ இல்லையா, சார், விடு சார். யோ விடியா, யோ ஊத்தாதியா, யோ மன்னன கீழே ஊத்தாதியா, ஊத்தாதியா கீழே, யோ ஊத்தாதியா, விடியா. நீ தற்கொலை பண்ணிட்டா வேலையே போயிருயா? யோ, நான் தற்கொலை பண்ணிக்க போல யாரே சொன்னது? என் பொண்டாட்டி மேடத்துக்காக சும்மா சொன்னயா? சும்மாவா? ஆமா. டேய் நில்ல, டேய் விட்டா பாத்துடா. யோ, எதுக்கு என்ன எழுதிட்டு வந்த? ஏய், தற்கொலை பண்ணிக்க போனல. யாரு? நானா? குளிக்க வந்தயா? குளிக்க வந்தியா? ஐயா ஐயா ஐயா, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு.
சித்திர மாசத்துல என்னடா வெள்ளம் பேசுறது உனக்கு என்ன சாமி இந்த ஊர்ல இருக்கிற ஒரே மாரியப்பன் இவர்தான் சார். வணக்கம் ஐயா. உட்காருங்க. எங்கனே வேலை பாக்குறீங்க? கல் குவாரியில கல் உடைக்கிறீங்க. கல் குவாரியில? ஆமாங்க ஐயா. சண்முகம் சார், இந்தாங்க இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. வாங்க சார். என்ன தேடி கண்டுபிடிச்சு குட்டியா உங்க வீட்டுல ரூபாய் கொடுத்து சாப்பிட சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க? மாரியப்பங்கிறவன் 68 ஏக்கர் கோயில் நிலத்தையும் 48 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தையும் வச்சு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கான். இவரா பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாரு? வாங்கியிருந்தா அவர் வயித்துல ஏன் இத்தனை சுருக்கு இருக்கு? அப்போ வாங்கினது யார் சார்? மார்த்தாண்டன் தான். மார்த்தாண்டனா? அவன்தான். மாரியப்பங்கிறதான் அவனோட முன்னாள் பேர். அவன் பேர்ல என்ன மோசடி பண்ண முடியும்? அவன் படிச்ச பள்ளிக்கூடத்தோட டிசி. பள்ளிக்கூடத்துல அவன் பேரு மாரியப்பன். இது கட்சியில ஆரம்பத்துல இருந்த உறுப்பினர். அப்போ அவன் பேர் மாரியப்பன். என்னைக்கு மாவட்ட செயலாளர் ஆனானோ அன்னைக்கே மாரியப்பன் மார்த்தாண்டனா ஆயிட்டான். நம்பவே முடியலையே சார். நம்ப முடியல இல்ல. வாங்க ஸ்பீக்கர் போன். ஹலோ மாரியப்பனா? எவன்டாவா என் பேரை சொல்லி கூப்பிடுறது? என்னடா அது? என்ன தெரியலையா? மார்க் ஷீட்ல உங்க அப்பா கையெழுத்து போடுறதுக்கு பதிலா நீ கையெழுத்து போட்டிய, மறந்துட்டியா? ஓஹோ, ராமூர்த்தியாடா நீ? அவனே தான். ஒண்ணும் இல்லடா, பக்கத்தூருக்கு வந்திருக்கேன். ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பாக்கலான் இருக்கேன். வாடா. சரி வச்சிரட்டுமா? சார் சார், மார்த்தாண்டனா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மாரியப்பன் அரசாங்கத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அரசாங்க நிலத்தை தாம்பேருக்கு மாத்தினதுக்கு செக்ஷன் நம்பர் 420 468, அதுல லோன் வாங்கினதுக்கு 471. எல்லா டீடைல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அவனை விசாரணை இல்லாம உள்ள தள்ளிடலாம். வாங்க. கையாலும் கட்டி போட்டு அடிச்சுட்டு பத்தோஸ்ட்டு போயிருக்காங்க. என்ன மகேந்திரா, என்ன பாக்குற? யாருக்கிட்ட மோதலன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதலாம். ஏய், உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. ஆனா நீ மட்டும் உன்கிட்ட விலை போகாம இருக்க. அதான் மொத்த எவிடன்ஸையும் அழிச்சிட்ட. பொழைக்க வந்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா
இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏங்க, ஒருத்தன் எல்லா ஊர்லயும் பிறக்க முடியாதுங்க. ஆனா எந்த ஊர்ல வேணாலும் பிழைக்கலாம். ஏய், நீங்க எந்த ஊர்ல வேணாலும் போய் வாழ்ந்துக்குங்க. ஆனா இனிமே இந்த ஊர்ல வாழ முடியாது. ஏன்னா நீ வேலை செய்யற பேங்க்ல நீயே கொள்ளை அடிச்சிட்டு அத மறைக்கிறதுக்காக பேங்க தீய வெச்சு குளித்திட்டேன்னு ஏன் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை வேலைய விட்டு தூக்கிட்டேன். என்னையாடா கம்பி என்ன வைக்க போற? ஏய், நேரமா சுனக்கு. ஏய், ஏன் நேரத்தை யாரும் முடிவு பண்ண முடியாதுடா. அது ஆண்டவனும் மக்களும் தாண்டா முடிவு பண்ணுவாங்க. யார் என்ன தடுத்தாலும் சரி, நல்லத திருப்பி திருப்பி செஞ்சு பழக்கப்பட்டவன் தானா, திருப்பி போறவன் கிடையாது. ஸ்கூல்ல கூட பாடத்தை நடத்திட்டு தாண்டா பரிச்சை வைப்பாங்க. நீ எனக்கு பரிச்சை வச்சுட்ட, இனிமே உனக்கு நடத்துறண்டா பாடம். டேய், நீ உயிரோடு இருந்தா தாண்டா எனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு. பேங்க எரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ண மாதிரி உன்னையும் எரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிட வேண்டா. டேய், மறந்தாடா. நீ என்ன எரிச்சாலும் சாம்பலா இருப்பேன், அது ஆத்துல கரைச்சாலும் தண்ணில இருப்பேன். அந்த தண்ணி ஆவியா மாறி மேகமாயி மறுபடியும் மழையா தாண்டா பூமிக்கு வருவேன். நான் உருவெடுக்க ஆரம்பிச்சனா நீ உரு தெரியாம போயிரு. இதோ பார், இப்ப சொல்றேன், இதே ஊர்ல மறுபடியும் பேங்க உருவாக்குவேன். ஐயா மார்த்தாண்டா, ஒரிஜினல் டாக்குமெண்டோட வாங்க, உங்களுக்கு குறைந்த வட்டியில் நிறைந்த கடன் உதவி வழங்கப்படும். போயா. ஐயா, நாங்க நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்க, உங்க வேலை போயிருச்சு, இப்ப நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கியா? கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், புடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. பொழைக்கிறது வேற, வாழ்றது வேற. நீங்க எல்லாரும் பொழைச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, வாழல. நீங்க எல்லாரும் வாழணும், அதுக்கு தொழிலாளியா இருக்க நீங்க எல்லாரும் முதலாளியா மாறணும். நாங்களா எப்படி ஐயா முதலாளி ஆக முடியும்? நாங்களா ஏழைங்களா செய்யா? ஏழையா பிறந்தது உங்க தப்பு இல்ல, ஏழையாவே சாகுறதுதான் உங்க தப்பு. இன்னைக்கு முதலாளியா இருக்க அத்தனை பேரும் ஒரு காலத்துல தொழிலாளியா வாழ்க்கை ஆரம்பிச்சவங்க தான். நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். நீங்க முன்னேறதுக்கு நிறைய வழி இருக்கு, அதுல ஒண்ணுதான் பங்கு மார்க்கெட். ஒரு நாளைக்கு வீட்டு செலவு கொடுத்தது போக ஓ செலவுக்குன்னு எவ்வளவு செலவு பண்ணுவேன்? காலையிலயும் சாயந்தரமும் டீ சாப்பிடுவேன், அப்பப்ப பாக்கு போடுவேன், ஒரு 20 ரூபா செலவாங்க. ஆஹா, அப்ப பாக்க நிறுத்து, அதுல எனக்கு ஒரு 10 ரூபா கொடு. சரி, இருக்கு, தெரியும் தெரியும். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? வாட்ரு வாட்ரு பாட்டில் சுண்டெல்லாம் சேர்த்து ஒரு 70 ரூபா ஆகுங்க. அப்படிங்களா? அதுல ஒரு 10 ரூபா எனக்கு கொடுங்களேன், தந்துடுறேன். இப்படி உங்க எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு பழக்கத்துல வீண் செலவு இருக்கும். அந்த வீண் செலவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு அதுல ஒரு 10 ரூபாய் தினம் என்கிட்ட கொடுங்க. அந்த 10 ரூபா உங்க எல்லாரையும் முதலாளி ஆக்கும். முதலாளியெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் போடணும், 10 ரூபாயில எப்படிங்க முடியும்? முடியாதது முடிச்சு வைக்கிறவர் தான் இவரு. சொல்றது கேளு. எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றது இல்ல, கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்க இருக்கிற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது? முத்து அண்ணே, நான் பைக் வித்த காசு, இது என்னோட முதல் பங்கு. ஓகேண்ணே, கொண்டாங்கம்மா உங்க பங்கு. பேர் எழுதிங்க. பேரணுமா? பார்வதி. ஐயா பேர் எழுதிங்க. ஏதாவது ஒரு பழக்கத்துல வீண் செலவு இருக்கும், அதுல ஒரு 10 ரூபாய் தினம் என்கிட்ட கொடுங்க. அந்த 10 ரூபா உங்க எல்லாரையும் முதலாளியாகும். ஏ முருகா, இங்க வாப்பா. பிரசவம் முடிஞ்சு குழந்தைக்கு பேர் வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த பேங்க் நமக்காக, நம்ம ஊருக்காக ஆரம்பிச்சது, அதுக்காக இந்த ஊர் பேரே வச்சிருவோம். இது ஊரா ஆனதே நீங்க வந்த பின்னாடி தான், உங்க பேர் தான் வைக்கணும். அட, நான் என்ன சொல்றேன்னா, மத்த எல்லா விஷயத்திலயும் நீங்க சொன்னதை நாங்க கேட்டிருக்கோம், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். இந்த பேங்க் பேரு மஹேந்திரா பேங்க். பணம் கொடுக்க முடியும் முடியாதுங்களா? நாங்க என்ன தரமாட்டோம்னு சொல்றோம், பணம் எடுக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சலான் எடுங்க, உங்க பேரு அக்கௌண்ட் நம்பர் தேதி எவ்வளவு பணம் எடுக்க போறீங்கன்னு ஃபில்அப் பண்ணி என்கிட்ட கொடுங்க, ஒரு டோக்கன் தரேன், அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட போறாங்க. நான் அப்பயே சொன்னேன்ல, நடைமுறைக்கு உத்தரவு வாங்கப்பா. சார்,
என்ன பிரச்சனை? அவசரத்துக்கு பணம் எடுக்க வந்தா 1008 கேள்வி கேக்குறாரு. எங்களுக்கு என்ன எழுத படிக்கவா தெரியும்? இதுக்குதான் மாரோட கடைக்கு போனோமா, கை நாட்டு வச்சோமா, பணத்தை வாங்கணுமா, போயிட்டே இருப்போம். இவங்க கேக்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? அந்த ஃபார்மை எப்படி ஃபில் அப் பண்றதானே? கவலையே படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எழுத படிக்க தெரியாததான். நானே உங்க இடத்துக்கு வந்து சொல்லி தரேன். இப்ப அவங்க கேக்குறத கொடுத்துரு. சரிங்க, கொடுங்க கொடுங்க. இந்த பாரு, எதையுமே மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தெளிவா சொன்னா போதும், அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு பேர் தான் சலான். இதை எப்படி ஃபில் அப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன முத்து இது? அத இந்த அம்மா எப்ப டீச்சர் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே. இங்க தேதி எழுதணும். அதுக்கு அப்புறம் இந்த கட்டத்துல உங்க அக்கவுண்ட் நம்பர் எழுதணும். கீழ பேர் எழுதணும். உதாரணத்துக்கு மகேந்திரன் வெச்சுக்கங்களே. வச்சிக்கறவா? இந்த பொண்ணுங்க மனசுல யார் இருக்காங்களோ அவங்க பேரு தான் அடிக்கடி உதாரணத்துக்கு கூட வரும். கேமரா எல்லாம் கூட படடிப்பி உள்ள இருக்கு. இத்தனை வருஷமா கூடவே தெரியனே, ஒரு படம் எடுத்திருப்பீளா? அது சரி, நாங்க என்ன வளையல் போட்டிருக்கோமா, பாவாடை தாவணி போட்டிருக்கோமா, என்ன தேங்க தலையினத்துக்கும் கூடவே அலையறோம்.
தனியா போய் பண்ணிட்டு இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐயா மகேந்திரன் ஐயா தான். நீ எந்த ஐயாவை சொல்ற? அந்த பொடிஞ்சில அடிச்சவன புரட்டாசி மாசம் செஞ்சுப்பாமா. ரெண்டு ரூபாய்க்கு ஐயா விட்டு வாசல கைய கட்டி நிப்பேன். வரலாறு மறந்துட்டேன். நீ ஏன்? உனக்கு முடிவெட்ட தெரியாது, மொட்டை போட தெரியும். அது அப்போ இப்போ அப்பாயின்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு புல்லு, நீ வேற பழைய கஸ்டமர் வேற சொல்ற. என்ன முறைக்கிற? நீ வேணா டோக்கன் வாங்கிட்டு போ. ஐயாவை நாளைக்கு வர சொல்லு. உன்னைக்கு விரல விட்டுருக்க கூடாது, கையே விட்டுருக்க. ஐயா எங்கடா? சும்மாவே கரணம் போடுறத குரங்கு. கள்ள குடிச்சா என்ன ஆகுற மாதிரி கிறுக்கு பிடிச்சாதுதான். ஐயாவுக்கு முடி முடிச்சுதா, ஐயாவுக்கு முடி முடிச்சுதா அப்படின்னு வாசல் நின்னு எட்டி எட்டி பார்த்த வயலுக்கு வந்த வாழ்வு பார்த்தாளா? சுத்திர நாற்காஞ்சி பட்டில கடை வச்சிருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா? அவனை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? எனக்கு அது கூட வருத்தம் இல்லையா? உங்களை பார்த்து பழைய கஷ்டம் சொல்றாயா? அவன் என் காலால தீப்பிட்டு நினைச்சாத்தையும் ஆத்திரம் நடக்கும். இதெல்லாம் அந்த மகேந்திரனோட வேலைடா. குரங்கு தான் கெட்டது மட்டும் இல்லாம இந்த வனத்தையே கெடுத்து வச்சிடா. இனி நம்ம வேலை எல்லாம் நாமளே பாத்துக்கணும் போல இருக்கடா. கெஞ்சினவன் எல்லாம் இன்னைக்கு மிஞ்ச ஆரம்பிச்சிட்டோம். என்ன அப்படி பாக்கிய? ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. என்னது காதலிக்கிறாங்களா? நேர்ல வரணும்னு நினைச்சேன், கொஞ்சம் வேலையாயிருச்சு. நல்ல ஆசிரியர் விருது வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள். என்னால பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து பரீட்சையில தாங்க பாஸ் பண்ண வைக்க முடியும். ஆனா நீங்க படிக்காத இந்த ஜனங்களை வாழ்க்கையில பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் நல்ல ஆசிரியர். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஊரையும் பாத்திருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த ஊரையும் நான் பாக்குறேன். ஜனங்கள்லாம் இப்ப உங்க பேச்சுதானே கேக்குறாங்க. உங்க பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. உங்க பொண்ண பேங்க்ல ஒர்க் பண்ண சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்பா மாதிரி டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. நானும் அவர் மாதிரியே நல்ல ஆசிரியர் விருது வாங்கணும். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர் போறேன். உங்க பேங்க்ல இருந்து இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. இதுவா? லோன் கட்டாத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஆபீஸ்ல அனுப்ப லெட்டர் தான் இது. இங்கிலீஷ்ல அபிஷியல் லெட்டர்னு சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது கடன் நோட்டீஸ் தான். செம்பட்டியில் இருக்கிற லேண்டு இன்னும் லிட்டிகேஷன்ல தான் இருக்கு. சீக்கிரம் முடிஞ்சிடும், உங்க கடனை மொத்தமா அடைச்சிடுறேன். உட்காந்து கொடுத்ததை நடந்து போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க, நீங்க தேடி வந்து சொல்றீங்க. நீங்களா சரியா மாத்திர போறீங்க? எப்ப வேணுமாலும் வந்து கட்டுங்க, வாங்க. ஜெயந்தி, நீ அப்பா மாதிரி நல்ல ஆசிரியரா வரணும். வாழ்த்துக்கள். அப்பா, சாவியை உள்ள வச்சிட்டு போல இருக்கு. என்னமா சொல்ற? சரி உள்ள இருக்க, பாத்துட்டு வா, நான் வெளியில இருக்கேன். என்ன சாவியை காணுங்க? சாவியை காணுமா? நாலு வருஷத்துல பேங்க் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை காட்டுது.
என் தங்கச்சி லட்சுமிக்கு மாப்பிள்ள பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கார். நான்லாம் அமெரிக்காவை மேப்பில் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா என் தங்கச்சி அமெரிக்காவில் வாழ்வா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் என்ன செய்யணும்? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். கல்யாண செலவு அவ்வளோ ஆகுதா? இல்லை, கல்யாண செலவு அது தனி, இது வரதட்சணை. வரதட்சணை? உங்கள் செல்வாக்கில் நம்ம பேங்க்லேருந்து 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா என் தங்கச்சி அமெரிக்கா போவா. நாம 10 ரூபாயா நம்ம ஜனங்கிட்ட வாங்கி பேங்க் ஆரம்பிச்சதே அவங்க கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு தானே தவிர நம்ம ஆசாபாசங்களை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல. 5 லட்சம் கேக்குறாங்களே, அது நம்ம பொண்ண இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கான தண்டனையா இல்ல அவ வாழ போறதுக்கு நாம கொடுக்கற லஞ்சமா? எதுவுமே நம்ம கைக்குள்ளதான் இருக்கணுமே தவிர நம்ம கை மீறி போயிடக்கூடாது. கொஞ்சம் நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். கூட வந்த யாரையுமே நான் பாதியில இறக்கி விட்டதில்லை. அண்ணே வீட்டுக்கு வந்துட்டு போங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இன்னொரு நாளைக்கு வரமா. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அமெரிக்காவோ அம்பாசமுத்திரமோ தங்கச்சி எந்த ஊர்ல வாழ போறாங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ போறாங்கிறதா முக்கியம். வரதட்சணைக்கு ஆசைப்படாம வாழ்றதுக்கு ஆசைப்படுறவனா பாரு, நானே என் சொந்த செலவுல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அண்ணே வரும்போதெல்லாம் வாசலோடயே போயிடுறீங்க, இந்த மோரியாவது சாப்பிடுங்க. அண்ணே எல்லாத்துக்கும் சேர்த்து கல்யாணத்தை நீ கையை நினைக்கிறமா? கையை நினைக்கிறது இருக்கட்டும், முதல்ல மோர் சாப்பிடுங்க. இந்தாமா வரேன். கணேசா. ஆண்டவா. ஐயா வாத்தியார் ஐயா பிள்ளைங்கிறது நீங்க தானே? ஆமா, நீங்க யாரு? ஐயா நாங்க மகேந்திரா பேங்க்ல இருந்து வரோம். பணம் கட்டாதவங்களை தேடி போய் பணம் வசூலிப்போம். அப்படி பணம் கட்டாதவங்க லிஸ்ட்ல உங்க பேரு இருக்குதுங்க. நேத்து மகேந்திரனை பார்த்து சீக்கிரமே பணத்தை கட்டிடுறேன்னு சொல்லிட்டு வந்தே. அவரு தாங்க எங்களை அமுச்சு வச்சாரு. ஆபீஸ்ல தான் மூஞ்சுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, முதுகு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. எங்க மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு? இத பாருங்க, இது உங்களுக்கு தானே? ஐயா நீங்க நிறுத்தினால்தான் இவ்வளவு டீசென்ட்டா பேசிட்டு இருக்கோம். இதே மத்தடமா வச்சுங்களா? ஏண்டா நாய வாயில சோறு துண்டியா இல்ல வேற எதனா துண்டியான்னு கேப்போம். ஆனா நீங்க வாத்தியாராச்சே, உங்ககிட்ட அப்படிதான் பேச முடியுமா? ஏங்க என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன் எந்த கேள்வி கேக்குறீங்க? பொம்பளைன்னா கூட்டத்துக்கு வந்தா வேடிக்கை மட்டும்தான் பாக்கணும், வாய் பேசக்கூடாது. எதுவுமே பதில் பேசாம இருந்தா எப்படி? வாயில என்னடா வச்சிருக்கீங்கன்னு மத்தவங்களா இருந்தா கேட்போம். ஆனா நீங்க வாத்தியாராச்சே, உங்களை அப்படி கேட்க முடியுமா? இவ்வளவு சொல்லி எதுவும் பேசாம இருந்தா மத்தவங்களா இருந்தா இப்படி அடிப்பா? ஆனா உங்களை இப்படி அடிக்க முடியுமா? நீங்க வாத்தியாராச்சே, இப்படி தட்டவன கீழே விழுந்தா மத்தவங்களா இருந்தா இப்படி இப்படி என்று மிதி மிதிப்பா? ஆனா நீங்க வாத்தியாராச்சே, உங்களை அப்படி மிதிக்க முடியுமா? வாங்க வாங்க. கடன் வாங்கணும்னுக்கு இந்த மாதிரி அழகான பொண்ணு இருந்தா கூட்டி கூறா கேப்பா? ஆனா உங்களை இந்த ஊர்க்காரங்க மத்தியில மான மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்க, நாளை காலைல வருவேன், பணத்தை எண்ணிவை. வாங்க. அடி அழுமை இப்படி கொண்டுட்டீங்களே, கஷ்டத்துக்கு படத்துக்கு
மாதிரி கொடுத்துட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டீங்களே. யார பத்தி என்ன பேசுற நீ? இந்த பெரிய மனுஷனை பார்த்துதாடி வாய மூடுறி. இனிமே அவரை பத்தி பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், உனக்கு அவர் மேல ஆசைடி? ஆசை கண்ணை மறைக்குது. அதுக்காக நான் கண்ணால பார்த்த உண்மை எல்லாம் பொய்யாயிடுமாடி. இவர் அனுப்பி தாண்டி நான் ரோடிக்கு வந்தாங்க. உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே கேளு கேளுடி கேளு. மீனாட்சி சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க ஆளுங்களை அனுப்பியிருந்தீங்களா? ஜெயந்தி, நான் எதுக்காக ஆள் அனுப்ப போறேன் சொல்லு. பொய் சொல்றீங்க? நீங்க தானே நேத்து நாலு பேர் அனுப்புனீங்க. ஏய் குமார், ஏன்டா அப்படி பொய் சொல்ற? என்னாச்சு உனக்கு? என்னால உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வேணா ஒரு உண்மையை மூடி மறைக்கலாம். இங்க ஒரு உயிரே போயிருக்கியா? உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிதான் தீரணும். டேய் ஜெயந்தி, சார் தான் ரவுடிங்களை வீட்டுக்கு அனுப்புனார். நான் கூட வேணான்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். பாத்தி கடனை குடுக்கறானா பாரு, இல்லன்னா அவனை நாலு தட்டு தட்டி கொண்டானார். என்ன போய் சொல்றீங்க? ஏன் கோவப்படுறீங்க? அப்ப ஆளுங்களும் அனுப்பி இருக்கீங்கல்ல? இதுக்காக என் மேல பழி போடுறான்னு தெரியல. இவன் போய் சொல்றான், நம்பாத இவன. எதுங்க நீங்க நம்ப வேணாங்கிறீங்க? உங்க கூடவே இருக்கிற ஒருத்தர் நீங்க இல்லாதப்ப வேணா போய் சொல்லலாம். உங்களை இப்படி முன்னால வச்சுக்கிட்டே வா, உங்களை பத்தி போய் சொல்லுவாரு. அதான் ஜெயந்தி, இவ ஏன் இப்படி பேசுறான்னு எனக்கு காரணமே புரியல. காரணம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் எங்க அப்பா உயிர் திரும்பி வந்துட போதா? ஐயோ ஜெயந்தி, என்ன நம்பு, தப்பு எங்கேயோ நடந்திருக்கு. தப்பு எங்கேயோ இல்ல, நாங்க உங்களை நம்பணும் பாருங்க. அதுதான் எங்க தப்பு. ஜெயந்தி, நீ துக்கத்துல மட்டும் இருந்தா என்னால உனக்கு புரிய வைக்க முடியும். நீ கோபத்திலையும் வேற இருக்க. நான் சொல்ற எந்த உண்மையும் உனக்கு பொய்யாதான் தெரியும். இனிமே நீங்க எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. போயிடுங்க, போயிடு. சந்தோஷத்துல கூட ஒருத்தர் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானா உன் துக்கத்துக்கு காரணமா இருந்துட போறேன். உண்மை உனக்கு ஒரு நாள் புரியும். நில்லு! ஒரு கொலகாரம் போட்ட மாலை எங்க அப்பா போனது மேல கூட இருக்க கூடாது. வேண்டாம். ஜெயந்தி, அவ உனக்கு மட்டும் எதிரி இல்லம்மா, எனக்கும் தான். அவனை பழி வாங்கணும்னா நீ சாதாரண பொண்ணா இருந்த முடியாதுமா. வர சேர்மன் எலெக்ஷன்ல உன்னை நிக்க வைக்கிறேன், ஜெயிக்க வைக்கிறேன். இது உங்க அப்பா மேல சத்தியம். மகாபாரத போர்ல ஜெயிச்சது யாரு? அர்ஜுன் ஐயா. உண்மையிலேயே ஜெயிச்சது சகுனிதா. எலெக்ஷன்ல நிக்க வச்சது மாத்திரம்தான் மார்த்தாண்டம், இப்படி ஜெயிக்க வச்சது மிஸ்டர் மகேந்திரன் தான். ஜனங்க ஓட்டு போட்டதே இவர் சொன்னதுனாலதான். இந்த உண்மையில அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறாம இன்னும் மார்த்தாண்டனே நம்பிக்கிட்டு இருக்கு. ஏய், என் பேரு சேர்த்திருக்கியா? ஆமா, அவர் பெரிய கலெக்டர். இவர் பேர் போடல, பேசாமறியா? அதே பிரச்சனை. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வாட்ச்மேன் இவனை பார்த்து விட மாட்டேன். என்ன பார்த்தா விட மாட்டேன்? மூச்சிய பார்த்து விட மாட்டேன். டேய் டேய், என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? ஐயாவ நேர்ல பார்த்து எங்க மனசுல எரிமலையா அரிஞ்சுகிட்டு இருக்கிற விஷயத்த அவர் மூஞ்சிக்கு நேர நாங்க சொல்லணும். அப்படி என்னயா குமுறிக்கிட்டு இருக்கு? ஏயா, ஊருக்குள்ளா நல்லது செஞ்சுட்டு வயலா பூச்சி எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு அந்த பெரிய மனுஷன் தெரியுமா? கம்மலோ மூக்கத்தியோ எங்க அப்பா கலாவன்ட்டு வரும்போது ஜனங்க விரட்டி வந்தா இருட்டுல போதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குருவாரு. அப்படியா இருக்கு? ஊரெல்லாம் கரண்ட் லைட்ட போட்டு விட்டு நாங்க ஒளியிற கிடம் இல்ல. நாங்க ஒண்ணு சும்மா வருத்தப்படல. நியாயமா வருத்தப்படுங்க. அட சண்டாளைங்களா, ஊருக்கு லைட் ரோடும் போறது ரொம்ப தப்பா? ஆட்டையோ மாட்டையோ எங்க அப்பா ஆட்டைய போட்டு புழுதி காருக்குள்ள புசு புசுன்னு போயிருவாரு. இப்ப என்ன அப்படியா இருக்கு? ஊர் உள்ள தார் ரோட்ட போட்டு விட்டு எங்க அப்பாவை நடக்க விடாம பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு ஆணிக்காது, அதுல கோணிக்கிட்டு வரதுக்குள்ள ஊருக்காரங்க எதுவும் புடிச்சிட மாட்டாங்க. அத விடுற, ஏதோ திருடணும்னா பஞ்சாயத்தோட முடிஞ்சிரும். இவர் புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறக்கிறாரு, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் பத்து நாள் உட்கார வச்சு பருப்படுத்துறாங்க. மக்கள் இவருக்கா என்ன பண்ணாங்க? நாங்க என்ன துரோகம் பண்ணா? ஆமாப்பா, நீங்க ரெண்டு பேர் தாயா இந்த ஊருக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நல்லா கவனிச்சு
ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க. ஆமா, அது என்ன கையில பேப்பர்? அப்பா உங்க கையால குடுப்பா. பையன் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். இந்தாங்க. லோனா? லோன் வாங்கினா திருப்பி கட்டணும். அதுக்கெல்லாம் உழைக்கணும், வேலை செய்யணுமே. அதுக்கு தாங்க முயற்சி பண்றேன். அப்படியா? அப்படிதான் ஒரு டேத்துக்கு ஒரு பரிச்சை. என்ன? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் நீங்க திருடாமன்னு வெச்சுங்க. நான் மகேந்திரையாட சொல்லி லோன் வாங்கி தரேன். அப்ப 7 மணிக்கு மேல திருடலாங்களா? எல்லமா நீ திருந்தவே மாட்டயா? ஐயா போயிட்டு வரமியா? ஒரு கும்பிடு புடியா? எனக்கு இல்ல அவருக்கு போடு. இந்தாங்க வரேன். பாப்பா மகேந்திரைய அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருடி புளைக்கிறவனும் கூட உளைச்சு வரணும்னு ஆசை வந்திருக்கு. என்ன முகமா இருக்கு? என்ன பின்னாடி மறிக்கிற? குடு. என்னது? குடு. காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை. இதற்கு நான் தான் காரணம். நானே எடுத்த முடிவு. இது சம்பந்தமாக என் அண்ணன் மகேந்திரன் அவர்களை காவல்துறை விசாரிக்கவோ தொந்தரவு செய்யவோ வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க முழுக்க நானே சுயமாக எடுத்த முடிவு. என்னமது முட்டாள்தனமா முடிவு எடுத்திருக்க? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. என்னையும் வாசுவியை சேர்த்து வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என் கூடவே துரதிருஷ்டமும் இருக்கு. நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதே இல்ல. ஒருவேளை வாசு எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு நல்லது செய்ய நினைச்ச உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு லெட்டர் நான் எழுதினேன். பொம்பளை பிள்ளைங்க நிறைய யோசிக்கிறீங்க. ஏன் தப்பான முடிவா எடுக்கிறீங்க? நினைச்சது உடனே நடக்கலனா அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் பேசிட வேண்டியதானா? யாரு தன்னை நம்புறாங்களோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க தான் துரதிர்ஷ்டசாலிங்க. முறைப்படி மரணம் மறுவரை அதை நீ விரும்பாதேன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. கடவுள் நாம வேண்டுனத உடனே நிறைவேற்றினார்னா நம்ம பக்தி அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். அதையே தள்ளி போட்டார்னா நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். கனவை தான் லட்சியமாக்கணுமே தவிர லட்சியத்தை கனவாக்கிட கூடாது. இது நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல, நம்பிக்கையா இருக்க வேண்டிய நேரம். நான் சொன்னதை நிச்சயம் நடத்தி காட்டுவேன். உனக்கு வாசுக்கும் கல்யாணம் நடக்கும். வாசு சாப்பிடு 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 சாப்பிடு. மாட்டேன். சாப்பிடுறா? மாட்டேன். சாப்பிட மாட்டேன். அதே எட்ரா என்ன பாக்குற? அது என்ன தெரியுமா? பாய்சன். சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டா செத்துருவாங்க. எடு எட்ரா. நிறைய ஊத்து. மத்தவங்களுக்கு பரம்பரை சொத்துன்னு ஒண்ணு இருக்கும், எங்களுக்கு பரம்பரை புத்தின்னு ஒண்ணு இருக்கு. நெருப்பு கூட சாம்பல மிச்சம் வைக்கும். அந்த சாம்பலையும் மிச்சம் வைக்காம அழிச்சிடுவோம். எங்களுக்கு கிடைக்காதது இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க கூடாது. கிடைக்கவும் விட மாட்டோம். சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். மாட்டேன். சாப்பிட மாட்டேன். மாட்டேன். உஷா துப்பு. உஷா ஏ உஷா துப்பு. உஷா பைத்தியக்காரி துப்புடி. உஷா துப்பு. என்ன காரியம் பண்ண பார்த்த உஷா? எதுக்குடி இப்படி பண்ண? எனக்கு மேல இருக்கிற லவ் நிரூபிக்கிறதுக்கு வேற வழி தெரியல வாசு. இது வரைக்கும் நீ வாழ்க்கையில இல்ல, இனிமே நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. Thank you.
மதுரை ஜில்லா பொண்ண பாரு மயங்க வைக்கும் கண்ண பாரு உருட்டு கட்ட உடம்ப பாரு அதுக்கு மேல அட அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல வாடி 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 பட்டி நான் வாங்கி தரேன் சீனி ரொட்டி தெரியும் எங்கப்பா
எங்க போற? சும்மா இங்கதான். இங்கதானா? கதவு திறந்து வச்சா காத்து வரும்ல. களவாணி பேல கதவு திறந்து வெளியில போ திட்டம் போட்டு காத்து வருதாமா காத்து திருட்டு பயல அஞ்சலி போடுற மகேந்திரா பேர்ல லோனை வாங்கி அம்மானி மாதிரி பெரிய கோடீஸ்வரன் பாக்குறே கிழட்டு பயல ஓடவா பாக்குற உன்ன திருட்டு பயல இந்த இடத்த விட்டு ஆச உன் காலை உடிச்சு குடிக்கிறானே நான் என்ன பண்ணுவே அப்பா குடிச்சிட்டியா அத்தனை கலட்டு பயல செத்து தொல என் வாழ்க்கையை கெடுக்க வந்த குலகார பயல உன்னை வெட்டி கொல்றேன்டா கொல்லி போட மக வேணும்டா உன்னை கொண்டு கொல்லி போடுறேன்டா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா என்னடா அப்பா சென்டிமெண்டா பேசுற கல்யாணம் உனக்குலடா எனக்கு இல்ல இல்ல உனக்கு தான் அம்மா செருப்பு மாட்டி எங்க இளமிட்ட உனக்கு பொண்ணு பார்க்க இந்த அவையில எங்க போய் பொண்ணு பார்க்க போற இருடி இருந்தா வாரு இந்த வாரு ஏய் எதுக்குடா மணியை கட்டுற திருட்டு மாட்டு கட்டுறப்பா நான் தூங்குனா திருட்டு தரமா பண்ணினா தெரிஞ்சோம்ல கால தூக்கு எதுக்கு ஏய் ஏன்டா செருப்பு கழுத்து வீசுற தள்ளு ஐயோ ஐயோ டேய் என்னடா இது ஐயோ உடைக்கறனே காத்து வாங்க பையா காத்து ஐயோ ஏய் ஏன்டா டீம் லீடர் மட்டும் உடைக்கற நான் தூங்கும் போது நீ எந்திரச்சு போனினா கால்ல குத்தி ரத்தம் வரும்ல அதுக்கு தே ஐயோ டேய் என்னடா இது சட்டில இருந்து என்னனோ போறே ஏய் எதுக்குடா கோழி குண்டலாம் கொட்டற என்ன அதுக்கு மேலயே நீ நடந்தீன்னு வெச்சுக்க வலிக்கு விழுந்து அப்பனுக்கு இது வந்தா என்னடா பண்றது தாரே இது கொச்சிட்ட குடிக்க தண்ணி தண்ணியா அதுவும் தண்ணி அதுவே குடி பெத்த அப்பன்டா போடா போகுதுடா அதையும் மீறி நீ போகணும்னு நினைச்சின்னு வச்சுக்க உன் மணிச்சத்தம் கேக்கு உன் குதிங்கால வெட்டியே விடுவே ஐயோ சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு வேற வருது சரி இங்கே இருந்துட வேண்டியதான் ஏய் மடையா ஈர துணிய மணியில கட்டினா சவுண்ட் வராதரா மர மண்டை ஒருத்தர் உழைக்கும் போது உனக்காக நான் திருத்த கூடாதா ஐயா தங்க அப்பா சார் சிவில் சப்ளை கார்பரேஷன்ல இருந்து வரோம் உள்ள வாங்க உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்க இல்ல உங்க பேரு மகேந்திரன் மகேந்திரன் அப்பா அம்மா இல்ல வைஃப் நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல அனாதியா கல்யாணம் ஆகலையா
பேச்சுலர் பா. சாரி சார், இதுக்கு பேர் குடும்ப அட்டை. குடும்ப இல்லாத பேச்சுலர்கள் எல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆகாத பேச்சுலருக்கு ரேஷன் கார்டு இல்லனா எப்படி சார் வாழ்வாங்க? மேல் அதிகாரி கிட்ட சொல்றேன். வாக்காளர் அட்டைக்கு போட்டோ எடுக்க போனா ரேஷன் கார்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க என்ன சார் பதில் சொல்றது? மேல் அதிகாரி கிட்ட சொல்றேன். டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க போனா ரேஷன் கார்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க என்ன பதில் சொல்றது? மேல் அதிகாரி கிட்ட சொல்றேன். சார், பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ரேஷன் கார்டு கேக்குறாங்க. அங்க என்ன பதில் சொல்றது? இப்படி எல்லா இடத்துலயும் ரேஷன் கார்டு தான் தகுதியா இருக்கு. ஆனா ரேஷன் கார்டுக்கு பேச்சுலர் தகுதி இல்லங்கறீங்க. சார், ரூல்ஸ் அப்படி இருக்கு சார். என்ன சார் ரூல்ஸ்? போயா. உங்க பேர் என்னமா? என் பேரு பார்வதி. உங்க பேரு? செல்வங்க. உங்களை தவிர வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். பேர் என்ன? மகேந்திரன். மகேந்திரனா? மகேந்திரன் உங்களுக்கு யாரு? என் மகன். மகேந்திரன் உங்களுக்கு மகனா? இப்ப அவன் எங்க வெளியா போயிருக்கா? பேரை எழுதி போதா? எழுதையா? போயா. உங்க பேர் என்னமா? பாத்திமா பிபி. உங்க பேர்? அப்துல் காதர். ஓ, இத தவிர உங்க வீட்டுல வேற யாரா இருக்காங்களா? என் பையன் இருக்கா? அரிஃப். இத தவிர வேற யாரா இருக்காங்களா? இருக்காங்க. பேர் என்ன? மகேந்திர. மகேந்திர, உனக்கு என்ன உறவு? எங்க அண்ணன். ஓ, பாத்திமா பிபி தங்க மகேந்திர அண்ணனா? யோ, சொன்ன எழுதி போயா? எழுதியா? உங்க வீட்டுக்காரர் பேரு? ராமங்க. உங்க பேரு? செல்லமணி. அத தவிர உங்க வீட்டுல மகேந்திரன் ஒருத்தர் இருப்பாரு. யோ, அது என் தம்பியா? பொத்துக்கிறங்க. மகேந்திரா உங்க சொந்த தம்பி. எழுதியா? எல்லா வீட்லயும் மகேந்திரன் ஒரு பேரை எழுதியா? 900 ஃபைன் கோடு போடு. என்டர் பிரஸ் பண்ணு. சார், ரொம்ப சாரி சார், உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு ரொம்ப சாதாரணமா பேசிட்டேன். இப்பதான் தெரியுது இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலயும் அண்ணனாவும் தம்பியாவும் பிள்ளையாவும் இருக்கீங்க. இப்ப நான் என்ன சார் செய்யறது? மேல் அதிகாரி கிட்ட சொல்லுங்க சார். இப்ப புரியுதா? நம்ம மனசுல யார் இருக்காங்கங்கறத விட நாம யார் யார் மனசுல இருக்கோங்கிறது தான் முக்கியம். இவரை பார்த்தா நீங்க அண்ணாதன்னு சொன்னீங்க. சரி சரி, போங்க. என்னடா சொல்ற? அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சியை கட்டி கொடுத்ததுக்காக இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் நல்லவே இல்லை சார், நல்லவே இல்லை. கொடுத்த வரதட்சணை 10 லங்கிறதுக்காக ஓடுற கார்ல இருந்து தள்ளி பாதி பொலமாவும் பாதி உச்சரவும் வந்திருக்கான் சார். ஆ சார், ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன். ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் பழகிறேன் சார். அன்னைக்கு மகேந்திரனையும் ஜெயந்தியையும் பிரிக்கிறதுக்கு நீ எனக்கு தேவைப்பட்ட. நீ செஞ்ச சகுனி வேலைக்கு உனக்கு எவ்வளவோ பணம் கொடுத்துட்ட. இது என் தங்கச்சியோட உயிர் பிரச்சனை சார். ப்ளீஸ், இந்த ஒரு தடவை உதவி செய்யுங்க சார். ஒரு தடவை செஞ்சா அதுக்கு பேர் உதவி, அடுத்தடுத்து செஞ்சா அதுக்கு பேர் பிச்சை. சார், நான் உன்ன பிச்சைக்காரனாக்க விரும்பல சார். டாக்டர், என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நான் நம்பினவங்க எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க டாக்டர். ஆனா நான் எப்படியா பணத்தை கொண்டு வந்து கட்டிடுவேன் டாக்டர். பணம் கட்டலங்கிறதுக்காக என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ண விட்டுறது டாக்டர். உங்க கால்ல நல்ல விழுற தைரியமா இருக்கு. பணம் கட்டியாச்சு, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. என் கால்ல விழுறத விட அவர் கால்ல விழுங்க. பழி தீக்கிறதுக்கு நேரம் பாக்குறவன் எதிரி, பழிய பார்த்து மருந்து போடுறவன் மனுஷன். லட்சுமி என் அண்ணன் கூப்பிட்டுருச்சு. அண்ணங்கிற கடமையத்தான் நான் செஞ்சிருக்கேன். நான் ஃபைல செக் பண்றேன். நோ ப்ராப்ளம். என்ன ஆச்சு குமார்? என்ன மன்னிச்சர் ஜெயந்தி, அன்னைக்கு உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னா? Ha ha ha!
என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டது. உன்னையும் மகேந்திர சாரியும் பிரிக்க பார்த்தாண்டனுக்கு நான் தேவைப்பட்டுட்டேன். மகேந்திர சார் மேல எந்த தப்பும் இல்லை. அவர் துரோகி கூட துரோகம் நினைக்காதவர். அந்த பேங்குக்கு அவர் பேரு இருக்க கூடாது. புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிச்சது. ஏய் மேனேஜர் சார், வர புதன்கிழமை என் பொண்ணுக்கு கல்யாணம், மண்டபத்தை புக் பண்ணு. இந்த அட்வான்ஸ். சாரி சார், நீ சொன்ன டேட்ல ஏற்கனவே மண்டபம் புக் ஆயிடுச்சு. யாரு? மகேந்திரன் சார். ஐயரை கேட்டா அவரு தான் சொல்றாரு, மேனேஜர் இதான் சொல்றாரு, மண்டபத்தை கழுவி விடாமடா அவரு இதான் சொல்றான். அப்ப அவரு கல்யாணத்தை நடத்திடுவாரு போல. மகேந்திர வீட்டுல நான் சொல்றோம், நம்ம வீட்டுல சங்கா மகேந்திரன். என்ன உலகத்துல யாருக்கும் தெரியாது அவங்க உயிர் எப்படி போகுதுன்னு. உன் உயிர் உன் உயிர்னு சொன்னியே, இப்ப பாரு உன் உயிர் எப்படி போகுதுன்னு. கொளுத்துக்கடா அவளை. அவளை தயவு செய்து விட்டு. என்னடா பாக்குற, வரக்கூடாது. நீ என்ன தடுத்தாலும் வர வேண்டிய நேரத்தில் வந்தே தீருவண்டா. வளர்க்க கூடாத விதத்துல ஒரு பொண்ணை வளர்த்துட்டு செய்யக்கூடாத அநியாயத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சார், உனக்கு என்ன வேணும்? என் உயிர் வேணுமா? என்னடா கேட்ட, உயிர் வேணும்னா கேட்ட? யாருக்குடா வேணும் உன் உயிர்? எந்த ஊர் ஜனங்க முன்னாடி என் மான மரியாதை எல்லாம் போச்சோ, அதே ஊர் ஜனங்க முன்னாடி எனக்கு அது திருப்பி கிடைக்கணும்டா. அதுக்கு நீ என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும்டா. உனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையில ஊர்க்காரங்க சாகிறத நான் விரும்பலடா. ஊர் முன்னாடி தலைகுனியதாண்ட அவமானம், ஊருக்காக தலைகுனியது அவமானம் இல்லடா. டேய், நான் உன் காலில் விழுந்தா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடறியா? சேர்த்து வச்சிடறேன். என்னப்பா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்க? விடுமா, நம்ம எப்ப சொன்னதை செஞ்சிருக்கோம். ஊர் ஜனங்க முன்னாடி கால்ல விழ வச்சு அவனை அவமானப்படுத்திடுவோம். இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை குடும்பத்திலயும் நீங்க இருக்கீங்க. நீங்க இவர் கால விழுந்தா இந்த ஊரே இவர் கால விழுந்த மாதிரி. நாங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்க தோக்க கூடாது. வேண்டாம், எனக்கு வாசம் வேண்டாம். காதல் காதல் சொன்னியே, ஓ காதல் எடுத்த முடிவை பாத்தியா? நாங்க ஆளுங்களா தான் ரெண்டு பேரு, எங்க மனசு ஒண்ணுதான், எங்க உயிரும் ஒண்ணுதான். நான் என்ன நினைச்சனோ அதேதான் அவளும் சொல்லியிருக்கா. அவர் காப்பாத்தினதுனாலதான் விஜய் இன்னைக்கு உயிரோட இருக்கா. எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டவர் அவரு. அப்பேற்பட்ட மனுஷன் உன் காலில் வந்து விழுந்தாதான் எங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா வாழ்க்கையே எங்களுக்கு வேணாண்டா. இவெல்லாம் ஒரு பொண்ணு, அவளுக்கு நீ அப்பனா இல்ல மாமாவா? நான் ஆசைப்பட்டேன் ஒரே காரணத்துக்காக நீங்க இவங்கிட்ட அவமானம் பண்ணுமாப்பா. இவன் யாருப்பா என்ன வேணாம் சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன்பா, இவன் எனக்கு வேண்டாம் 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 வேண்டாம். நிஜமா தான் சொல்றியாமா? ஆமாப்பா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என் பொண்ணே வேண்டாம்னு சொல்லிட்டா அடிச்சு கொல்லுங்கடா அவனை.
என்னால காப்பாத்த முடியல. ஆனா நான் உங்க எதிரியா இருந்தும் நீங்க என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. எந்த ஜனங்க முன்னாடி உங்களை என் கால விழணும்னு சொன்னனோ அதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் உங்க கால விழ
டாக்டர் கிட்ட போல. கவலைப்படாதீங்க, நான் தெய்வத்தை மக்களை நம்பி இருக்கேன், எனக்கு ஒண்ணாகாது. இனிமே உங்க ரெண்டு பேரையும் யாராலும் பிரிக்க முடியாது. தேங்க்ஸ் அண்ணா. உங்களுக்கு முன்னாடி என் துரதிஷ்டம் எல்லாம் தோத்து போயிடுச்சு. சேரக்கூடாது உங்களோட சேர்ந்து. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். என்ன மனுஷருங்க, நான் வேணும் உங்க கால்ல. யாரையும் கால்ல விழுக வைக்கிறது அவருடைய நோக்கம் இல்லம்மா. தப்பு செஞ்சவங்க அதை தானே உணர்ந்து திருந்தணும், அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. என்னங்க, என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? நீ தப்பு பண்ணன்னு நான் நினைச்சாதான உன்ன மன்னிக்கிறதுக்கு.